தேசிகம் ராமானுஜருடைய தயைக்கு பாத்திரமான ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம். ஞானம் வைராக்கியம் இதை ஆபரணங்களாக கொண்டவர் ஞான வைராக்கிய பூஷணம். ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வெங்கடநாதனாகிய நிகமாந்த மகாதேசிகரை வந்தனம் செய்வோம். லக்ஷ்மிநாத அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ராமானுஜருடைய கருணைக்கு பாத்திரமானவர் ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷண ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். வெங்கடநாதாரிய ஆச்சாரியரான வேதாந்த தேசிகரை நாம் நிகமாந்த மகாதேசிகரை வந்தனம் செய்வோம். லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ கூரத்தாழ்வான் சொன்ன ஸ்லோகம் இது. லக்ஷ்மிநாதனாகிய ஸ்ரீஹப்பதியான நாராயணனை ஆதியில் கொண்டதுமாகிய லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் நாதமுனிகள் யாமுனாச்சாரியார் ஆளவந்தார் போன்ற ஆச்சாரியர்களை மத்தியத்தில் உடையது. லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் என்னுடைய ஆச்சாரியன் வரைக்கும் உள்ளதான வந்தே குரு பரம்பரா அந்த குரு பரம்பரையை நான் நமஸ்காரம் செய்கின்றேன். ஏன்னா அந்த குரு பரம்பரை தான் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு. இப்படி நம்முடைய பரம்பரை வசத்தின்னு சொல்றோமோ அதுபோல குரு பரம்பரையும் வசத்தி. அதனால லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. அடுத்த ஸ்லோகமும் சுவாமி கூரத்தாழ்வான் சொன்னதுதான். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனி அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. அழகான ஸ்லோகம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம அச்சுதனுடைய உத்தமமான திருவடி தாமரைகளே வசத்தியா கருதி யோ நித்யம் நித்தியமா யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ பத அம்புஜ திருவடி தாமரைகள் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ததிதராணி திருநாயமேனி மத்த எல்லாத்தையும் புல்லுன்னு தள்ளி விட்டுட்டா. யோ நித்யம் அச்சுதால் பகவானுடைய திருவடி தாமரைகள் தான் வசத்தி, மத்த எல்லாம் புல்லுக்கு சமானம்னு ஒரு தள்ளு தள்ளினார். தத் இதராணி திருநாயமேனே தத் இதராணி மத்த எல்லாத்தையும் திருணம்னா புல்லு திருணத்துக்கு சமானமா தள்ளிவிட்டார். யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தய ஏக சிந்தோஹோ தயைக சிந்தோஹோ காரே கருணை. எங்களுடைய குருவான அஸ்மத் குரோ என்னுடைய குருவான பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. சரணௌ சரணம் இல்ல சரணௌ சரணௌனா திருவடிகளை சரணமாக பிரபத்தி பஞ்சேன் புகலிடமாக அடைகிறேன். எந்த ராமானுஜர் பகவானுடைய திருவடி தாமரைகளை வசத்தியாக கருதி மற்ற எல்லாவற்றையும் புல்லாக மதித்து ஓரம் தள்ளிவிட்டாரோ கருணைக்கு பாத்திரமான கருணை கடலான எங்களுடைய ராமானுஜர் திருவடிகளையே கதியாக புகலிடமாக அடைகிறேன் அப்படின்னு கூரத்தாழ்வான் சொன்ன ஸ்லோகம். யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருநாயமேனி அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. அடுத்து நேரபூதம் சரஸ்வன் சொல்லுவோம். இதுக்கு நடுவில் ஒரு ஸ்லோகம் உண்டு, சுவாமி நம்மாழ்வார பத்திய ஸ்லோகம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த ஸ்லோகங்கள்ல முதல்ல தனியன் ஸ்லோகங்கள்னு சொல்லுவோம். இதை சொல்லிட்டுதான் பிரபந்தம் முதற்கொண்டு எல்லாமே சொல்றது வழக்கம். அதுல நடுவில் இருக்கிறது நம்மாழ்வார் ஸ்லோகம். இது வரைக்கும் நான் உங்களுக்கு அது சொன்னதில்லை, அப்படியே ஜபிப்பேன், ஆனா உங்களுக்கு எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாள் உண்டு அந்த சொல்லலை.
இந்த பாகவதத்திலேருந்து அந்த ஸ்லோகத்தையும் கத்துக்கோங்க. ஒவ்வொரு பாகவதமும் நமக்கு ஒரு புது ஆரம்பமா இருக்கு. அதுவும் வைகாசி மாசம், ஆச்சரியம், வசந்த ருத்து, ருத்துனாம் குசுமாகரக அப்படின்னு பகவான் கீதையில சொல்றார். காலங்களில் நான் வசந்தமாக இருக்கிறேன். சித்திரை வைகாசி தான் வசந்த காலம். கத்திரிவை எல்லாம் பார்த்தா எங்கத்த வசந்தம் தெரியறது? கத்திரிவை சொல்லுன்னு அடிக்கிற அடியில பார்த்தா வசந்தமாவது ஏதாவது அப்படின்னு கேட்டுடுவேன். ஆனா வசந்த காலம் தானா? ஏன்னா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ண ஒரு மாசம் சித்திரையிலேதான் சுவாமி ராமானுஜருடைய அவதாரம், சித்திரையிலேதான் ஆதிசங்கர் பகவத் பாதருடைய அவதாரம், வைகாசில தான் சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம், வைகாசில தான் குருஜி அம்மாவுடைய அவதாரம், இப்படி பல மகாத்மாக்களுடைய அவதாரம் வைகாசி. அதனால வைகாசி விசாகம் எல்லாம் விசேஷமா இருக்கு இல்லையா? அதனால வசந்த காலம்தான் இது. நம்மாழ்வாரை பற்றிய அந்த ஸ்லோகத்தையும் சொல்றேன், எழுதிக்கோங்க, இல்லாட்டி மனப்பாடம் பண்ணிடலாம். மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்தன குலபதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகளம் பிரணமாமி மூர்த்னா. சுவாமி ஆளவந்தார் நம்மாழ்வாரை பத்தி சொன்ன ஒரு ஸ்லோகம். மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிஹி சர்வம், அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் செல்வம் எல்லாம் யார் அப்படின்னா, வகுலாபிராமம்னு சொல்லும்படியான வகுலாபரணத்தை தரிச்ச நம்மாழ்வார் தான். நம்ம குலபதியா அப்படின்னா, பக்தியில வந்துட்டோம் ராமானுஜரை பிடிச்சிட்டோம் அப்படின்னா, குலபதி யார் அப்படின்னா நம்மாழ்வார். அதனாலதான் சொல்றார் ஆத்யஸ்திய நக குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகளம் பிரணமாமி மூர்த்னா. அந்த குலபதியான சுவாமி நம்மாழ்வாருடைய சரணகமலங்களை நித்தியமா தலையாலே வணங்குகின்றேன் அப்படின்னு அர்த்தம். மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகளம் பிரணமாமி மூர்த்னா. இனிமேல் இந்த ஸ்லோகத்தையும் சேது சேதுதான் நாம சொல்ல போறோம். இதுக்கப்புறமா தான் பூதம் சரஸ்ச மகதாஹுவய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாக பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ர ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். பொய்கையாழ எல்லா ஆழ்வார்களையும் சொல்லி ராமானுஜரையும் சொல்லி நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படின்றதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்படி இத்தனை பெரியவாளை தியானம் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு விஷயமே நாம ஆரம்பிக்க. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிக்கால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுக்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வார் குயில் நின்றார் தொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கழற்கு அன்பையே. எங்கனையோ அன்னை நீர்கால் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் சிறுக்கோளூரே. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையார் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு.
காரே கருணை இராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உயிர்த்தபின் உன் சீரே உயிர்க்கு உயிராக அடியேற்கு இன்று சித்திக்குமே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 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 புண்டலீக சாரீகா பக்தனாகி, பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி, விடோபா சாரீகா தெய்வனாகி, துகாராம் சாரீகா சத்குரு நாகி. திருமந்திர நகரத்துல இப்ப ரெண்டு பேர் தவிர்க்க முடியாதவர்களா ஆயாச்சு. ஒன்னு எதிராஜ சுவாமி ராமானுஜர், இன்னொன்னு விட்டலன். இவ ரெண்டு பேரும் அப்படி வந்து நின்னுட்டான். ரொம்ப நாள் ஒரு வருத்தம் உண்டு, எதிராஜர் இருந்தாலும் பண்டரிபுரம் போய் பார்க்கலையே அப்படின்னு அந்த வருத்தம் தீர இங்க ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி திருமந்திர நகரம் விட்டல் குடிக்கு ஒரு கண்ணு ராமானுஜர், ஒரு கண்ணு விட்டல். இது நானும் தவிர்க்க முடியாது, யாரும் தவிர்க்க முடியாது, அப்படி ஒரு காம்பினேஷன், வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் எல்லாம் விட்டல் குடியில தான் அமையாது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு, வடிவா நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவா சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு, படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே, ஓங்கி உலகளந்த உத்தமன் தேர்ப்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்டி நீர் ஆடினார், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி செய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க, குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோர் எம்பாவார். சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா அகில குரோ பகவன் நமஸ்தே. ராமானுஜா அகில குரோ பகவன் நமஸ்தே. ராமானுஜா அகில குரோ பகவன் நமஸ்தே. லோகம் நன்னா இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லா விதத்திலையும் நன்னா இருக்கணும், எல்லா சமயத்திலையும் நன்னா இருக்கணும், எல்லா விஷயத்திலையும் நன்னா இருக்கணும், பகவானுடைய இஷ்டப்படி சௌக்கியமா இருக்கணும். அதுக்காகத்தான் ஸ்ரீமத் பாகவதம் தொடர்ந்து நடக்கிறது. அப்படின்னா பகவத் கிருபை, பாகவதம் அத்தனை வசத்தி, ரொம்பவே சிரேஷ்டம். கோடி ஜென்ம சுகிருதம் ஸ்ரீமத் பாகவத். ஜன்மாத்யோன்வயாத் இதரதாத்தேஷ்வபிஜ்ஞஹஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே முஹ்யந்தி அசூரயஹ தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மஸ்தராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம்
Srimad Bhagavate Mahamuni Krite Kimva Parai Ishwarah Sabdyo Hridya Varudya Tetra Kritibhihi Susushubhih Tatshanat Nigamakalpatarur Ghalitam Phalam Sukamukat Amrita Dhrava Samyutam Pibata Bhagavatam Rasamalayam Muhuraho Rasika Bhuvi Bhavukaha Yam Pravrajantam Anupedam Apeda Krityam Dvaipayano Virahakatara Ajuhava Putreti Tanmayatayataravu Abhinedustam Sarva Bhuta Hridayam Munimanatosmi Yasvanu Bhavam Akilashuti Saramekam Adhyatma Deepam Atititi Shatam Tamondam Samsarinam Karunayah Purana Guhyam Tam Vyasa Sunum Upayami Gurum Muninam Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam Devim Sarasvatim Vyasam Tato Jayamudhirayet Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanah Sam Namami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanuramardhanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum. Jai Bholo Shri Devi Bhudevi Samed Shri Vaikuntapati Swami Ki. Jai Bholo Shri Samrabharani Mata Ki Jai. Jihve Kirtaya Keshava Muraripum Cheto Bhaja Sridharam Panidvandva Samarchaya Achyutakatam Shrotradvaya Tvam Shunu Krishnam Lokaya Lochanadvaya Arergachangri Yugmalaya Mukunda Murdha Arergacha Angri Yugmalaya Jigraghana Mukunda Pada Tulashim Murdhan Nama Adokshajam Kulashekara Alvar Rumbalaha Mukundamala, Abdin Shavur Gantatle Namudi Indri Angala Yenda Vidatale Ubioh Padatikanam, Abdin Shavur. Panamelarakame, Kayirik, Kalirik, Kandirik, Kadirik, Mukirik, Talairik, Chindarapanakudi, Buddhirik Rumba Padia Urikripe. Ide Krakta Ubioh Padatikanam. உபயோகப்படுத்தின்றா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்வயம் பகவானுடைய தரிசனம் கிடைக்கும். ஜென்மாவில் டெய்லி எழுந்துக்கிறோம், காத்தால எழுந்துக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், பால் குடிக்கிறோம், மலமூத்திர விசர்ஜனம் பண்றோம், உடம்ப குளிப்பாற்றுறோம், அலங்காரம் பண்ணிக்கிறோம், ஏதோ வேலைக்கு போறோம், வீட்டு வேலைகள் பண்றோம், பணம் சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம், சேமிச்சு வைக்கிறோம். இப்படி இதே பண்ணிட்டு இருக்கோம் பல கோடி ஜென்மாவா. இது முதல் ஜென்மா கிடையாது. சிங்கமா இருந்தும் பண்ணிட்டு இருக்கோம், மனுஷனா இருந்தும் பண்ணிட்டு இருக்கோம், நாயா இருந்தும் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னும் வித்தியாசமே கிடையாது. மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு அப்படின்னா இத கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிக்கணும், கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிக்கணும். எத்தனையோ விஷயங்கள் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா. இப்ப கவர்மெண்ட் ஏதாவது இலவசமா தரா அப்படின்னா வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணிடப்படாது அப்படின்றோம் இல்லையா. அந்த மாதிரி இலவசமா கிடைச்சதுதான் உடம்பு. முத முதல்ல ஃப்ரீயா கிடைச்சதுன்னா இந்த உடம்பு தான். இன்னொன்னு ஃப்ரீயா கிடைக்கிறது டெய்லி 24 மணி நேரம் டைம் பாருங்க, பைசா கொடுக்காம கிடைக்கிறது. பைசா கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். பைசா கொடுக்காம ஃப்ரீயா கிடைக்கிறது டைம். பகல் 12 மணி நேரம், ராத்திரி 12 மணி நேரம், டெய்லி ஃப்ரீயா கிடைக்கிறது. நீங்க ஆயுஷ் முழுக்க டெய்லி ஃப்ரீயா அறுபாடுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப இந்த ஜென்மாவை அழகா உபயோகப்படுத்திக்கணும். எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னா பகவான அனுபவிக்கணும். ரொம்ப கஷ்டமான காரியமா அப்படின்னா ரொம்ப ஈஸியான காரியம் பகவான் அனுபவிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மத்த எல்லாமே கஷ்டம், தூங்குறது கஷ்டம், சாப்பிடுறது கஷ்டம்,
கல்யாணம் பண்ணிக்கிறது கஷ்டம், கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றுக்கிறது கஷ்டம், அப்புறம் அதை வளர்க்கறது கஷ்டம், அப்புறம் அதுங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதை விட கஷ்டம், அவங்களை படிக்க வைக்கிறதே பெரிய கஷ்டம், அதுங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுலாம் கஷ்டம் இல்லை, அவங்களுக்கு பாட புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது கஷ்டம் இல்லை, யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது கஷ்டம் இல்லை, கடனுடனே வாங்கி படிக்க வச்சலாம், அதில் படி 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 படின்னு சொல்லி அதை நம்மளை விரோதியா பார்க்காம சொல் பேச்சு கேட்டு படிச்சு நல்ல மார்க் வாங்கிறது நிஜமாவே பெரிய கஷ்டம் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்றது, இவன் வேண்டாம் அவன் வேண்டாம் அவன் வேண்டாம் இவன் வேண்டாம் இதையோ சொல்லும், கல்யாணம் பண்ணி வச்சாலும் திருப்பி கல்யாணம் சொல்லும், சரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டார்கள் அப்புறம் திருப்பி பூசா கல்யாணம் சொல்லும், இதேதான் குழப்பு. இப்படி திரும்பி பார்க்கணும், நமக்கு ஆயுசு போயிடுறது, அதுக்கப்புறம் அது ஒரு குட்டியை போட்டுடுறது, ஆண் குட்டியோ பெண் குட்டியோ, அது ஏதோ ஒரு குறப்பிரசவமோ நிறப்பிரசவமோ சிசரிய நொய்யத்தையோ ஒண்ணு, அப்புறம் அதுக்கு கோவில் கோவிலா ஊறி அதுக்கு பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறமா என்னமோலாம் பண்ணி அதை வளர்த்து அதோட மலமூத்திரத்தை தள்ளி போட்டுண்டு இப்படி போயிட்டே இருக்கு. திரும்பி பாக்கிறதுக்குள்ள பின்னாடிலே தோல்லேருந்து ஒருத்தர் தட்டுறார், ராஜா வா போலாம், ராமா கண்ணு போலாம், யாரான்னு பார்த்தா யமதர்ம ராஜா, நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னா, உன கூட்டு போறவங்க கூடையே தான் அலைஞ்சிட்டு இருக்கேன், டெய்லியே தான் உன் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், நீ டிக்கெட் எடுக்கும்போது நான் டிக்கெட் எடுக்காம உன் கூட வரேன் அப்படி ஒருத்தர் டிராவல் பண்ணிட்டு இருக்க, இந்த ஜென்ம டக்குன்னு முடிஞ்சு போயிடுறோம், இது முடியும் பொழுது அதடா அவருடையனேன்னு கதறி எழுதியதான பிரயோஜனம் உண்டா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. காத்தாலேந்து வெட்டி வேலையெல்லாம் பண்ணி திரும்பி பார்க்கறதுக்குள்ள மணி சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சே, என்னமோ நம்மளை ஏமாத்தி நேரம் காலம் தெரியாம ஏதோ ஒரு பாதாளசர்கள் அடைச்சி வச்சுட்டு திடீர்னு 5 மணிக்கு வெளியில விட்டு 6 மணி போறதுன்னா பயம்தான் நியாயம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சேதான் காத்தல 6 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு, நம்மளேதான் காத்தல 6 மணி ஆயிடுத்து காஃபி குடிக்கணும், 9 மணி ஆயிடுத்து டிஃபன் சாப்பிடணும், 1 மணி ஆயிடுத்து சாப்பாடு சாப்பிடணும், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு சாயங்காலம் ஸ்பெஷலா தான் சாப்பிடணும், இவ்வளவு நம்ம பண்ணிட்டோம், அதுக்குள்ளேயே 6 மணி ஆயிடுச்சுன்னா இப்ப நீங்க தானே பண்ணு, வேற யாராவது உங்களுக்கு பதில பண்ணிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம கோமா ஸ்டேஜ்ல இருந்து திடீர்னு கண்ணை முடிச்சு பார்த்து அதுக்குள்ள 6 மணி ஆயிடுச்சுன்னா கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. எல்லாத்தையும் பண்ணிட்டு டிவி எல்லாம் பார்த்துட்டு வெட்டி கதையெல்லாம் பேசிட்டு ஊர் கதையெல்லாம் பேசிட்டு நன்னா குரட்டை விட்டு தூங்கிட்டு அதுக்குள்ள மணி 6 ஆயிடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போயிடுச்சே அப்படின்னு யாரா கொள்ளையடிச்சுட்டா போனா, நாமா வீணடிச்சுட்டு இருக்கோம். சரி ஏதோ ஒரு நாள் வீணடிச்சா பரவாயில்ல, ஜென்மா முழுக்க இதேதான் பண்ணிட்டு இருக்கோம். போன ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணாலும் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வித்தியாசம் சாயங்காலம் 6 மணிக்கு பாகவதம் இருக்கு அவ்வளவுதான், இன்னைக்கு 6:30 ஒரு பாகவதம் இருக்குன்னு ஒரு வித்தியாசம், சத்சங்கம் தான் இருந்து கேட்டாலும் அது அமதெல்லாம் அதே தானே ருட்டீன் தானே, இதேதான் வருஷா வருஷம் மாசா மாசம் வாரா வாரம் நடந்துட்டு இருக்கு. உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகன்ற மாதிரி டெய்லி இதே தான் பண்ணிட்டு இருக்கோம், இதேதான் வாழ்க்கை முழுக்க ஓடிட்டே தான் இருக்கு. அப்புறம் திடீர்னு பார்த்தா வாழ்க்கையில் முதன்முறையாக மரணம் வரப்போறது, முதன்முறையா பிறந்தோம் இல்லையா, முதன்முறையா வளர்ந்தோம் இல்லையா, முதன்முறையா வாழ்ந்தோம் இல்லையா, முதன்முறையாக ஒரு மரணம் இந்த சரீரத்துக்கு. அப்ப இந்த முதல் முறையாக மரணம் வரதுக்கு முதல் முறையா பகவானை பார்த்துடணும், டெய்லி முதல் முறையாக பார்த்துடணும், அனுபவிச்சிடணும். அதுக்குதான் எல்லா பிரியவாளுமே கதற அனுபவிச்சுடு அனுபவிச்சுடு. நீ அனுபவிக்க வேண்டிய மிக உயர்ந்த ஒரு பொருள் பரபிரம்மம். நம்ம இதெல்லாம் இதை விட அது வசதி அதை விட அது வசதி ஒவ்வொன்னா வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு மேல என்ன, அதுக்கு மேல என்ன, அதுக்கு மேல என்ன, அப்ப எவ்வளவோ உயர்ந்த பொருட்களை அனுபவிச்சு அனுபவிச்சு இதுக்கு மேல உயர்ந்தது என்ன என்ன என்னன்னு தெரிந்து போறோம்ல, பெரியவா எல்லாரும் சொல்லலாம் இதற்கு மேல எல்லாத்தை காட்டிலும் உயர்ந்தவன் பகவான். அந்த பகவான நீ அனுபவிக்கணும், நீ அனுபவிக்கணும். எப்படி பசிக்கிறது அப்படின்னா நீ தானே சாப்பிடுறோம், நம்ம தானே சாப்பிடுறோம், அப்ப நீங்க சாப்பிட்டு நீங்க தானே அனுபவிக்கிற. தூக்கம் வருதுன்னா பரவாயில்ல, எனக்காக நீ தூங்கி போயே அப்படின்னு சொல்ல தோன்றதா, நம்ம முடிச்சு போய் எல்லாம் தூங்கினாலே துக்கம் நெஞ்சு அடைக்கிறது, என்ன அணியாவும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காள் என்ன உட்கார வச்சுட்டு, பெரிய ஒரு மரண தண்டனை மாதிரி ஆகுது. அப்ப எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும் நான் அனுபவிக்கணும் நான் அனுபவிக்கணும்னு முந்தி அடிக்கிறோம் இல்லையா, அதுபோல பரபிரம்மத்தை அனுபவிக்கிறதுக்கும் முந்திக்கணும். இந்த பந்திக்கு முந்துறதுன்னு தெரியுமா, பந்திக்கு முந்தணும். நிஜமாவே ஆத்மாவுக்கான ஆகாரம் பரமாத்மா, அதுக்கான பந்தி தான் பாகவதம். பரமாத்மாவை வெரைட்டியா அப்படி கொடுக்க போறோம், முந்திண்டு வந்து கிடக்கட கிடக்கட நன்னா சாப்பிட்டு ஆத்மாவை அப்படி ரொட்டி வச்சுக்கணுமா, அத்தை தின்று அங்கே கிடக்கும். நம்மாழ்வார் சொல்றாரு இல்லையா, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு முதற்கவி ஆழ்வார் கேட்க சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். இது எத்தையோ தின்னுடுத்தும்,
பல ஜென்மால பல சரீரங்கள்ல இருந்து எதையோ சாப்பிட்டாச்சு நம்ம. மனுஷ ஜென்மால எதோடா சாப்பிடணும் நம்ம அப்படின்னா பரமாத்மாவை சாப்பிடணும். அத்தை தின்று அங்கே கிடக்கணும். இது அத்தை எப்படி திங்க முடியும் அப்படின்னா அதுக்குதான் குலசேகர ஆழ்வார் சொல்றார், ஜிஹ்வே கீர்த்தய கேசவம், என் நாக்கே கேசவனை கீர்த்தனை பண்ணு. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ, ஏ மனசே முராரிய பஜனை பண்ணு. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம், இனிமேல் நாக்குக்கு ருசியா இருக்கும் டேஸ்டா இருக்கும் ஏதாவது நினைச்சேன்னா முதல்ல கேசவா 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 பத்து தடவை சொல்லிடுங்க. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம், திருநெல்வேலி எல்லாம் சாப்பிடணும்னு தோன்றதா முதல்ல அதுக்கு முன்னாடி பத்து தடவை கேசவா அதை பார்த்துட்டு நாட்டில் வச்சு கூட கேசவா கேசவா கேசவான்னு பத்து தடவை சொல்லிட்டு சாப்பிடுங்க. மனப்பாறை முறுக்கு என்னமோ லிஸ்ட் இருக்கு சாப்பிட வகை, நான் சொல்லித்தரணுமா உங்களுக்கு இது நன்னா இருக்கும் நான் சொல்லணுமா? இந்த மஸ்கோ தல்வான் எல்லாம் உண்டு இல்ல சுத்து பிடிக்கணும், இந்த ஊருக்கு இது விசேஷம், அந்த ஊர்ல அது விசேஷம் எல்லாம் லிஸ்ட் போடுறோம் இல்லையா? அது அப்ப அதெல்லாம் சாப்பிடும் பொழுது முதல்ல கேசவா 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 நன்னா அவனை சாப்பிடும். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ, மனசு நிறைய யோசனை பண்ணிட்டே இருக்கு. யோசனை பண்ணாம மனசு இருந்து எடுத்தனா அதுதான் பெரிய ஆசீர்வாதமே. யோசனை பண்ணாம இருந்துட்டோம் அதை விட பெரிய ஆசீர்வாதமே கிடையாது. அதனாலதான் நேரம் கிடைச்சா தூங்கிடுவோம், ஏன்னா யோசிக்காம இருக்கிற சுலபமான வழி தூக்கம். அப்பாடா மத்தவாழை யோசிக்க விட்டு வச்சுக்கோ நம்ம தூங்கி, சில பேர்லாம் புரட்ட விட்டு மத்தவாழை யோசிக்க வச்சுவாங்க, எப்பதான் சொல்ற எடுத்துவாங்க எப்பதான் தூங்குவோம் அப்படின்னு தூங்குறவா சௌக்கியமா தூங்கிட்டு இருப்பான். அப்ப இந்த புத்தி யோசனை பண்ணாம இருக்கணும். யோசனை நிறைய வந்துட்டே இருக்கு, யாரை பத்தியோ கவலை, வேண்டப்பட்டவர்களை பத்தி கவலை, அவ உடம்பு சரியில்லையே, இந்த குழந்தை ஒழுங்கா பிடிக்கலையே, அவளை கல்யாணம் பண்ணணுமே, நிறைய கவலை வருது இல்லையா? அப்ப எல்லாம் கூடவே முராரி 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 பஜனை பண்ணு. முரரி பும் சேதோ பஜ ஜிஹ்வே கீர்த்தய கேசவம், முரரி பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய. கைகள்னால நிறைய வேலைகள் பண்ணிட்டே இருக்கும், சாமான் எடுக்கிறது எழுதுறது மொபைல் இப்படி பண்ணிட்டே இருப்போம், இந்த டிவி ரிமோட் இப்படி இப்படி. ஆழ்வார் சொன்னார் இதெல்லாம் விட முக்கியமான ஒரு காரியம் இருக்கு என்னடா அப்படின்னா, ஸ்ரீதரம் பாணித்வந்தம் சமர்ச்சய, கைகளே ஸ்ரீதரனுக்கு அர்ச்சனை பண்ணு. ஒரு நாளைக்கு அர்ச்சனை எவ்வளவு நேரம் பண்ணுவோம்? ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுவோமா? பண்ணேன்னா சந்தோஷம். மொபைல் எவ்வளவு நேரம் வச்சுட்டு இருக்க கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு மணி நேரமாவது மொபைலோட வாழ்ந்துட்டு இருக்கு மினிமம். நான் சொல்றது இல்ல, அப்பப்ப அஞ்சு நிமிஷம் எடுத்து பா, அந்த அஞ்சஞ்சா கூட்டி பாருங்கள, அஞ்சஞ்சா கூட்டி பாருங்கள், தானா தெரியும். அந்த மாதிரி ஸ்ரீதரனை கொஞ்சம் வேண்டாமா? ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய, அந்த காலத்து பெரியவாளுக்கு ஸ்ரீதரன் அர்ச்சனை பண்றதுதான் நேரம் சரியா இருந்தது. அதுக்குதான் இந்த கைகள். இந்த கை எதுக்கு அப்படின்னா, நிஜமாவே நிறைய பேர் நான் பாக்குறேன், இந்த கைகள்ல ரொம்ப பக்தியோட மரியாதையோட ஆசையோட அன்பா அழகா வாங்குற ஒரே ஒரு வஸ்து மொபைல மட்டும்தான். வேற எந்த வஸ்துவும் அவ்வளவு அப்படியே 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 இந்த கஸ்கின் வந்து எப்படி தொடக்கலா பாருங்கோ, தொட 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 தொடன்னு தொடச்சு மனசை அப்படி தொடக்கணும், காதை அப்படி தொடக்கணும், புத்தி அப்படி தொடக்கணும், கேட்கிற விஷயங்களை தொடச்சு தொடச்சு இப்படி வச்சுக்கணும். தொடக்கிறதுனால மொபைல் போன தொடக்கணும் தொடக்கணும். இனிமேல் இங்க மொபைல் தொடும்போதுனா ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய யாருக்கா மிக என்ன, முதல்ல ஸ்ரீதரா ஸ்ரீதரா ரெண்டு பூ எடுத்து கிருஷ்ணனுக்கு போட்டுட்டு வீட்டலனுக்கு போட்டு அப்புறம் அப்புறம் அடிக்கும் என்னன்னா பண்ணுவோம். நான் சொல்லி நிறுத்த போறது ஒண்ணு இல்லை வச்சுக்கோங்க. ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய, நாக்கே கேசவன பாடு, மனசே முராரிய பஜனை பண்ணு, கைகளே ஸ்ரீதரனுக்கு அர்ச்சனை பண்ணு. ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய அச்சுத கதாம் ஸ்ரோத்ரத்வயத்வம் சுணு, காதுகளே அச்சுதனுடைய கதைகளை கேளுங்க. மொபைல் போன் வந்துடுது அப்படின்னா ரேஞ்சில் ஒன்னும் கேட்கலையே கேட்கலையே கேட்கலையே, அவன் என்ன பேசுறான் அப்படியே டென்ஷன் ஆகி அங்க எங்க ரேஞ்ச் கிடைக்கிறது அங்க போய் பேசினா ஒரு சந்தோஷம். அவன் சொல்ற நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ நமக்கு பிபியை கூட்டுறாலோ தெரியாது, ஆனா அதை கேட்கணும்ன்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், ஸ்ரோத்ரத்வய அச்சுத கதாம் ஸ்ரோத்ரத்வய துவம் சுணு. அச்சுதன் சொல்றார், தன் நிலையிலிருந்து நழுவாதவன் தன் பக்தர்களையும் நழுவ விடாதவன், அதனால ஏ காதுகளே அச்சுதனுடைய கதைகளை கேளுங்கோ. நாக்கே கேசவனை பஜனை பண்ணு,
மனசே முராரி, நாக்கே கேசவனை கீர்த்தனை பண்ணு, மனசே முராரிய பஜனை பண்ணு, கைகளே ஸ்ரீதரனுக்கு அர்ச்சனை பண்ணு, காதுகளே அச்சுதன் கதைய கேள், ஜிஹ்வே கீர்த்தைய கேசவம் முரரிப்பும் சேதோபஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய அச்சுத கதாம் ஸ்ரோத்ரத்வய ஸ்வம் சுணு கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய. கண்களே கிருஷ்ணன பார், அழகியா அப்படி கண் அகண்டு விரிஞ்சு அப்படியே மலர்ந்த கண்கள் தான். கீழே பார்க்கும்போது அப்படி அப்படியே கண்கள் அப்படியே அகண்டு விரிஞ்சு அப்படி பார்க்கிறோம் இல்லையா ஆழ்வார் சொல்றார். அது போலே கண்ணனை பார், கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய. கண்களே கண்ணனுடைய அழக பாரு, கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய. அரேர்கச்ச அங்கிரியுக்மாலய, கால்களே ஹரியனுடைய கோவிலுக்கு நடந்து போ. ஜிக்ரக்ரான முகுந்த பாத துளசி, மூக்கே முகந்தனுடைய பாதத்தை விழுந்த துளசிய முகர்ந்து பார். நல்ல வாசனை அப்படின்னு இனிமே வாசனை பிடிக்கும் போது துளசிய வாசனை ஞாபகம். ஜிக்ரக்ரான முகுந்த பாத துளசி மூர்தன் நம அதோக்ஷதன், தலையே அதோக்ஷதன நமஸ்காரம் பண்ணு. விஷயங்களை குலசேகராழ்வார் சொல்ல, நாக்கே கேசவன கீர்த்தன பண்ணு, மனசே முராரிய பஜனை பண்ணு, அப்புறம் கைகளே ஸ்ரீதரனுக்கு அர்ச்சனை பண்ணு, காதுகளே அச்சுதன் கதைய கேளு, கண்களே கிருஷ்ணனை பாரு, கால்களே அரிய கோவிலுக்கு நடந்து போ, அப்புறம் மூக்கே ஹரியுடைய முகுந்தனுடைய பாதத்தை விழுந்த துளசிய முகந்து பாரு, தலையே முகுந்த அதோக்ஷதன் பெருமாளோட பேர், அதோக்ஷதன் திருவடிகள்ல நமஸ்காரம் பண்ணு. எட்டு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நாக்கு மனசு அப்புறம் கைகள் காதுகள் கண்கள் கால்கள் மூக்கு தலை. தலைக்கு யாரு? அதோக்ஷன். மூக்குக்கு யாரு? முகந்தன். மூக்கு மூ மூ தெரியாது ஞாபகம் வந்து மூக்குக்கு அமுன். கண்ணுக்கு கண்ணன், கிருஷ்ணனோ கண்ணனோ ரெண்டு ஒண்ணுதானே கண்ணன். காதுக்கு ரைட்டா நான் ஒண்ணு சொல்லல, காதுக்கு அச்சுதன் தான், நாக்குக்கு கேசவன், மனசுக்கு அவ்வளவுதானா? நிச்சயமா. ஸ்ரீதரனுக்கு கைகள், ஹரிக்கு கால்கள், இப்படி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடும். இப்படியே இருந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அப்ப இதுதான் இந்த அவயவங்களுடைய முக்கியமான காரியம். இப்ப கண்ணால நிறைய பார்த்துட்டு இருக்கோம், இதெல்லாம் விட முக்கியம் கண்ணனை பார்க்கறது. காதுகள்னால நிறைய கேட்டு இருக்கோம், இதெல்லாம் விட முக்கியம் கிருஷ்ண கதையை கேட்கறது. கைகள்னால நிறைய காரியம் பண்ணிட்டு இருக்கு, இதை விட முக்கியம் ஸ்ரீதரனுக்கு அர்ச்சனை பண்றது. கால்களால் நிறைய இடத்துக்கு நடந்து போறோம், இதை விட முக்கியம் ஹரியுடைய கோவிலுக்கு வைகுண்டபதியை பார்க்கறதுக்கு நடந்து போகிறோம். மூக்கனால நிறைய முகந்து பார்க்கிறோம், ஹரியுடைய துளசியை முகந்து பார்க்கறோம். இப்படி இந்த இந்திரியங்கள் எல்லாம் இப்படி பகவத் விஷயத்துல ஈடுபடுத்தும். சரி, ஈடுபடுத்தினா என்ன கிடைக்கும்? ஈடுபடுத்தணும்னு ஆசை இருக்கு, வரமாட்டேங்கிறது, முயற்சி பண்றோம், ஆரம்பத்துல என்னமோ வீராப்பு நன்னா தான் இருக்கு, அதுக்கப்புறம் புஷ் நமக்கே தெரியும். சில பட்டாசம் ரொம்ப பெருசா வெடிக்க போகுதுன்னு நினைச்சா கிளம்புற வேகத்தை பார்த்து காதெல்லாம் கிடைச்ச புஷ் அப்படி தொங்கிடும். அந்த மாதிரி நம்ம வைராக்கியம் எல்லாம் ஆரம்பிக்கும் போது பார்க்கணும், நாளைக்கே பெருமாளை பார்த்துட்டுதான் மறுவேலை அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட கிளம்புவோம். அப்படியே திரும்பி பார்க்கணும், 40 வருஷம் போயிடும், பெருமாளை பார்த்த மாதிரியே இல்லை. அப்ப இது இப்படி கிளம்புறோம் இறங்குறோம், கிளம்புறோம் இறங்குறோம், ஏறுறோம் இறங்குறோம், கடைசியில பார்த்து அங்கேயே தான் நிக்கிறோம். அப்ப என்ன ஆயிட்டு இது முயற்சி பண்ண மாட்டேங்கிறோம், முயற்சி பண்ணணும்னு ஆசை இருக்கு வரமாட்டேங்கிறது. முயற்சி பண்ணா என்னெல்லாம் கிடைக்கும்? இந்த ரெண்டு கேள்விக்குமான பதில் தான் பாகவதம். இப்படி எல்லாம் இந்திரியங்களை ட்ரெயின் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா பாகவதம் பதில் சொல்லும். ட்ரெயின் பண்றேன் வரணும், முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் வராமாறு இருக்கு வரமாட்டேங்கிறது, அது எப்படி அப்படின்னா அதுக்கும் பாகவதம் பதில் சொன்னால்தான் ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப வசக்தி. எந்த நிலைமையில இருந்தாலும் நீ பக்தி பண்ணு, உனக்கு தெய்வம் உண்டு. யார் வேணா மொபைல் போன் வச்சுக்கலாம் இல்லையா, ஒரு மொபைல் போன் இருந்தா போதும், சிம் கார்டு இருந்தா போதும், யார் வேணா பேசலாம், 5 ரூபா 10 ரூபா டாப் அப் பண்ணிக்கலாம், பைசாவே நான் கூட மிஸ்டு கால் கொடுத்து அவளை பேச சொல்லலாம், அவ்வளவு வசதி இருக்கும்னு.
இந்த பிரேயர் எல்லாம் மியூசிக்கால் தான். பிரபு கிருஷ்ணா காப்பாத்துற மியூசிக்கால் கொடுக்கிறோம், டோ வந்துட்டேன்னு கிருபை பண்ற. முதல் முதல்ல இதெல்லாம் ஆரம்பிச்சதெல்லாம் பெருமாள் தான். இங்கேருந்து நம்ம கத்துறோம், அங்க போய் சேர்ந்துதா இல்லையா தெரியல. ஆனா ரிப்ளை வருது பார்த்தீங்களா, நம்ம பிரார்த்தனைக்கான பதில் வருது பாருங்க. மியூசிக்காலுக்கு ரிப்ளை, ஒரு மியூசிக்கால் கொடுத்தாலே போதும். ஒரு மியூசிக்கால் கொடுத்தா போதும். எனக்கு அப்படிதான் ஒருத்தர் போன் பண்ணார், மிச்சிக்கால் வந்து விடுதேன்னு சொல்லி திரும்பி நான் போன் பண்ணேன் அவருக்கு. மிச்சிக்கால் வந்திருக்கு என்ன விஷயம், இல்ல இந்த நம்பருக்கு போன் பண்ணா சத்சங்கம் அனுப்புவாங்கன்னு சொன்னாங்க, அதனால மிச்சிக்கால் கொடுத்தேன் அப்படின்னு. வாட்ஸ்அப் சத்சங்கம் அனுப்புவாங்க, அதனால மிச்சிக்கால் கொடுத்தேன் அப்படின்னு அசந்து போனேன் நான். அப்ப பகவத் கிருபை, அப்ப நம்ம பகவானிடத்துல பிரார்த்திச்சுட்டா போதும், இது எல்லாம் கொடுத்துடும் பாகவதம். ரொம்ப ஆச்சரியமானது இந்த பாகவதம். நல்லன எல்லாம் தரும் அப்படின்றா இல்லையா, அந்த மாதிரி என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் தரக்கூடியது பாகவதம். பகவான் எப்படியெல்லாம் கொடுப்பார், என்னவெல்லாம் கொடுப்பார், யாருக்கெல்லாம் கொடுப்பார், எந்த விதத்துல கொடுப்பார், கொடுப்பாரா இல்லையா, அதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டோம்னா ஒரே பதில் ஸ்ரீமத் பாகவதம். நான் இந்த ஜாதியில் இருக்கேனே எனக்கு கிருபை உண்டா, எங்க அம்மா அப்பா சரியில்லை எனக்கு கிருபை உண்டா, என் கணவர் என்னிடத்துல ஒழுங்கா இல்லை எனக்கு கிருபை உண்டா, எங்க அப்பா என்னை கண்டுக்கவே இல்லை எனக்கு கிருபை உண்டா, எங்க அப்பா நாஸ்திகவாதி எனக்கு கிருபை உண்டா, நிறைய கேள்வி வருது இல்லையா. நான் ரொம்ப ஏழை எனக்கு கிருபை உண்டா, நான் படிப்பறிவு இல்லாதவன் எனக்கு கிருபை உண்டா, நான் நிறைய படிச்சிருக்கேன் எனக்கு கிருபை உண்டா, நான் பெரிய கோடீஸ்வரன் எனக்கு கிருபை உண்டா, எனக்கு அறிவே இல்லை எனக்கு கிருபை உண்டா, நான் ரொம்ப கோபக்காரன் கிருபை உண்டா, நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன் கிருபை உண்டா, நான் பாவம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா திரும்பி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கிருபை உண்டா. நிறைய கேள்விகள் அப்பப்ப மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கு பாருங்க. இத்தனை கேள்விகளுக்குமான பதில் தான் ஸ்ரீமத் பாகவதம். என்னடா பதில்னா, நீ யாரா வேணா இரு, நீ எந்த ஜாதியா வேணா இரு, உன் ரூபம் எப்படி வேணா இருக்கட்டும், உன் வயசு எப்படி வேணா இருக்கட்டும், உன் குடும்பம் எப்படி வேணா இருக்கட்டும், நிச்சயமா உனக்கும் தெய்வம் உண்டு. இதுதான் கேரண்டி. பாகவதம் அந்த கேரண்டி கொடுக்கற கவலையே படாதே, கிருஷ்ணன் உனக்கு உண்டு அவ்வளவுதான், நீ அனுபவிச்சுக்கோ, உனக்கு கேரண்டியா உண்டு அவ்வளவுதானே. தெளிவா சொல்றது உனக்கு உண்டு, உனக்கு உண்டு, உனக்கு உண்டு. இல்ல இன்னைக்கு 1000 பேருக்குதான், அதுக்கு மேல கிடையாது அப்படிலாம் கிடையாது. 1000 பேரோ 50,000 பேரோ 5 கோடி பேரோ 5,000 கோடி பேரோ எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் தெய்வம் உண்டு, சந்தேகமே இல்லை. இத பாகவதம் சொல்றது. அதனால பாகவதம் கேட்க வந்திருக்கேள் அப்படின்னா ஒண்ணு கேரண்டி, உங்களுக்கு பகவான் உண்டு. கேரண்டி இருக்கிறதால தான் வந்திருக்கு உங்களுக்கு பகவான் கன்ஃபார்ம் சொல்றோம். இல்ல லைன்ல போய் நின்னாச்சுன்னா உண்டுன்ற இல்லையா, அந்த மாதிரி லைன்ல வந்து உட்காந்தாச்சு. நீங்க அத்தனை பேரும் பாகவதம்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து உட்காந்தாச்சு. அந்த ஏரியாக்குள்ள போயாச்சுனான்றா இல்லையா, சமயத்துல கோவிலுக்குள்ள போவோம், திருப்பதி அந்த மாதிரி இடங்கள்லாம் இவ்வளவுதான் சரி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஆளை விட்டு கதவை மூடிடுவான். அப்ப உள்ள இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த தரிசனம் உண்டு. பன்றிபுரத்தெல்லாம் பார்க்கலாம் அழகா. உள்ள போனோம் அப்படின்னா ராத்திரி சயனார்த்தினா வந்து எத்தனை பேர் வரைக்கும் உண்டுன்பான். அதுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமா சயனார்த்தி பார்த்துட்டு தான் வெளில அனுப்புவான். அந்த மாதிரி அந்த மாதிரி பாகவதம் நடக்கிறது அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல நிச்சயமாகவே தெய்வ தரிசனம் நமக்கு தீர்மானமாக உண்டு. பாகவதம் யாரால கேட்க முடியும், யாருக்கு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா தெய்வத்தை பார்க்கறதுக்கு அதிகாரம் இருக்கிறவாளுக்குதான் பாகவதம் கிடைக்கும். தெய்வத்தை பார்க்க எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. ஆனா பாகவதம் வந்துட்டோம் அப்படின்னா கையில சீட்டு கொடுத்துரும், கண்ணுக்கு தெரியாத சீட்டு. இந்த தலையெழுத்து எழுதுறது, இந்த பூரி ஜெகநாத க்ஷேத்திரம் போனோம் அப்படின்னா கோவிலுக்குள்ள நுழையும் பொழுது கையில ஒருத்தர் குச்சி வச்சுன்னு எல்லாரும் அடிப்பார். அடிப்பாரா, ஓங்கி அடிக்க மாட்டார், லேசா அப்படி தட்டி விடுவார். எதுக்கு அப்படின்னா அந்த நம்ம மேல பிராரப்தம் உட்கார்ந்துட்டே வரும், பூர்வ ஜென்ம கர்ம வினை. அது நமக்கு கோவில்ல போனா கூட பகவான் அனுபவிக்க விடாம அங்கங்க மனசு அலபாய விடும். இவர் இப்படி தட்டினோன்னு நம்ம மேல உட்கார்ந்து இருக்க பிராரதம் இறங்கி ஓடிடும். நம்ம உள்ள போனா டக்குன்னு ஜெகநாதனுடைய கிருப கிடைக்கும். அந்த மாதிரி பாகவதம் வந்துட்டோம் அப்படின்னா உங்க தலைமையில ஒரு சைன் வந்துடும், ராமானுஜன் விட்டலன் அப்படின்னு ஒரு சைன் போட்டுருவான் பகவான்.
அப்படி டீச்சர் பார்த்துட்டு இருப்பா இல்லையா கிளாஸ்ல அப்படி உட்காந்து பாருங்க நந்த பையன் ஒழுங்கா இருக்கா என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தது மார்க் போடுவா இல்லையா. அந்த மாதிரி பாகவத்தை யார் உட்காந்துருக்கா, யார் தூங்குறா, யார் பேசிட்டு இருக்கா, யார் மொபைல் போன் நோண்டிட்டு இருக்கா, யார் பக்கத்துல இருக்கவாளை பாக்குறா, எல்லாத்தையும் பார்த்து மார்க் போடுவார். ஆனா எல்லாருக்கும் மார்க் உண்டு, சந்தேகமே வேண்டாம். சரியா? சோ தூங்கினா மைனஸ் உண்டா அப்படின்னா பாகவத் வந்தா மட்டும் மைனஸே கிடையாது, எல்லாமே பிளஸ் 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 தான். அதெல்லாம் வந்து தூங்கலாம்னு அர்த்தம் இல்லப்பா. இங்க வந்து தூங்கினா கூட பகவான் பரவாயில்லையே, பாகவதம் நடக்கிற இடத்துல தூங்குறா இல்லையா, பாகவதம் நடக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கா இல்லையான்னு ஒரு விசேஷ கிருபை பண்ணிடுறாள். அதுதான் பாகவதத்தினுடைய பலம். இந்த பாகவதம் 18,000 ஸ்லோகம், 12 பாகமா இருக்கு, 12 ஸ்கந்தம், 18,000 ஸ்லோகம். யாரா எழுதினா அப்படின்னா வேதவியாசர் எழுதுறார். நல்லா படிச்சவர், நல்லா விஷயம் தெரிஞ்சவர், ஆச்சரியமா வேதத்தையே நாலா பிரிச்சவர். அந்த வேதவியாசர் யாரா அப்படின்னா ஒரு மீனவ பெண்மணிக்கு பிறந்தவர். ஒரு மீன்காரன் எழுதினதுதான் பாகவதம். செம்படவ ஸ்திரீனுடைய ஒரு பிள்ளை, மீன் பிடிக்கிறவர்களுடைய ஒரு பெண்ணுடைய குழந்தைதான் வேதவியாசர். நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. அங்கேயாவது யாராவது கடல்ல மீன் பிடிக்கிறவாள்லாம் பார்த்தா யார் வேதவியாசரும் தான் தெரியும். ஏண்டான அவ குலத்துல வந்தவர் தான் வேதவியாசர். முதல்ல ஆரம்பமே பாருங்கோ, ஒரு மீன்கார கூட்டத்திலேந்து வந்த ஒரு பெண்ணுக்கு பிறந்த பிள்ளைதான் வேதவியாசர். அப்ப பகவான பத்தி எழுதுறதுக்கும் சொல்றதுக்கும் எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு, அது ப்ரூவ் ஆகிறது இல்லையா. இவாதான் இந்த குலத்தில் பிராமணால் தானே கிடையாது, யார் வேண்டுமானாலும் பகவான பத்தி பேசலாம், பகவான பத்தி எழுதலாம், பகவான தியானம் பண்ணலாம், பகவன் நாமத்தை ஜபிக்கலாம். ஒரு மீன்கார ஸ்திரீனுடைய பிள்ளைதான் சத்யவதி, அவளுடைய பிள்ளைதான் வேதம் வியாசர். அத்தனை அழகான ஒருத்தர் வேத வியாசர். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்ரம கல்மஷம் பராசராத்மதம் வந்தே சுகதாதம் தபோனிதிம். வசிஷ்டருடைய பேரன், வசிஷ்டருடைய வம்சத்துல வந்தவர் தான் வேதவியாசர். யார் வசிஷ்டர் அப்படின்னா, அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலேன்னு தென்பிள்ளை சொல்றா பாருங்க. ராமனுக்கு ராமன் பெயர் வச்சவர் வசிஷ்டர். அந்த வம்சத்துல வந்தவர் தான் வேதவியாசர். அவ்வளவு வசத்தி அந்த வேதவியாசர். மீனவ பெண்ணுக்கு பிறந்த ஒரு பிள்ளை. பாகவதம் எழுதணும்னு அவருக்கு எப்படா தோணிச்சு அப்படின்னா, மகாபாரதம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டா, எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லணும். மகாபாரதம் சத்தியம்ன்றது இன்னி வரைக்கும் டிவி சீரியல் வரைக்கும் ப்ரூவ் ஆகிறதா இல்லையா. ஏற்கனவே ஒரு மகாபாரதம் வந்து போயாச்சு, அடுத்து இன்னொரு மகாபாரதம் வந்தா, திருப்பி அதே மகாபாரதம் ரிப்பீட்டா போட்டா கூட, இந்த காலத்து குழந்தைகள் எல்லாம் மொபைல் போனு 1008 விஷயங்கள், கம்ப்யூட்டர் இன்டர்நெட்னு ஓடிட்டு இருக்கு. இந்த காலத்துல மகாபாரதம் நல்லா இருக்கு. எல்லாம் அப்பா அம்மா சொன்னா கூட எழுந்துக்காத குழந்தைகள் எல்லாம் கூட மகாபாரதத்துக்கு தானா வந்து டிவி முன்னாடி உட்காரதுன்னா, அப்ப சத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை ஈர்க்க முடியும். வேற எந்த இதுலயும் இத்தனை ஒரு பலம் இல்லையே. இன்னைக்கு மகாபாரதம் நன்னா இருக்கு, குழந்தைகள் சொல்றாங்க எனக்கு அதான் அதிசயமா இருக்கு. ஏதோ வயசான ஒரு 45 வயசு ஆயிடுது, 50 வயசு ஆயிடுது. அதுவும் அந்த காலத்துலயாவது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தூர்தர்ஷன் சேனல் தான் இருந்தது, அதுல என்ன போடுறாலோ அது மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். அன்னைக்கு ராமாயணம், ஒரு காலத்துல ராமாயணம் போடும்போது தெருவே காலியா இருக்கும். மகாபாரதம் போடுற சமயத்துலலாம் ஞாயிற்றுக்கிழமை வெளில ஈ காக்கா அலையாது, இல்ல அப்படி ஊரே அடங்கி இருக்கும். ஆனா இந்த காலத்துல 24 மணி நேரம் அவ்வளவு சேனல் வந்தாச்சு, சேனல் பேரே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இத்தனையும் தாண்டி மகாபாரத பல கதைகள் நமக்கு ஒன்னும் புரியல, உண்மையா இல்லையா அறிவேங்கிட்ட கேட்டுருக்கா. குருஜி இன்னைக்கு இந்த மாதிரி காமிச்சா, நான் பாக்கிறதே இல்ல மகாபாரதம், இன்னைக்கு பாத்தேடா இன்னைக்கு இந்த மாதிரி நடந்து பதில் சொல்லுவோம் அப்படின்ற நான் சொன்னா, நீ அதையா பாத்து எங்கிட்ட கேட்டு நான் பதில் சொல்ல முடியும், நான் பாத்து சொல்றேன் அப்படின்னு. அப்ப இத்தனை குழந்தைகள் வரைக்கும் இந்த மகாபாரதம் இழுக்கிறதுன்னா அதை எழுதினது வேதவியாசர். இன்னைக்கு சீரியலா இவா பண்றதுக்கு அன்னைக்கே ஒருத்தர் எழுதி வச்சிருக்கானா, இன்னைக்கு சீரியல் வரைக்கும் டென்ஷனா த்ரில்லிங்கா ஃபர்ஸ்ட் கிளாஸா மகாபாரதம் போயிட்டு இருக்கனா, அத்தனை அழகா வேதவியாசர் எழுதியிருக்காருன்னா எவ்வளவு பெரியவரா இருக்கணும் வேதவியாசர். மகாபாரதம் முழுக்க முழுக்க வேத ரகசியம், வேதத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே சொன்னதுதான் மகாபாரதம். தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமான யுத்தம் எல்லாம் மகாபாரதம் சொல்றது. இவ்வளவு எழுதின வேதவியாசருக்கு ஒரு திருப்தி இல்லை, இருந்தாலும் என்னமோ ஒரு சமாதானம் இல்லையே அப்படின்னு ஒரு கவலை அவர் அரிச்செடுக்கிறதா.
அரிச்சு எடுத்தவொடனே பகவத் தியானம் பண்றாரு. எந்த கவலை வேணா வரட்டுமே, வீட்டு கவலையோ படிப்பு கவலையோ உங்க தகுதி கவலையோ வியாதி கவலையோ எதிர்காலத்தை பத்தி கவலையோ குழந்தைகளை பத்திய கவலையோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரா சண்டை போடுற கவலையோ இல்லடி யாரோ ஏமாத்தின கவலையோ நம்பிக்கை துரோகம் பண்ண கவலையோ இல்லடி உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்திய கவலை, எந்த கவலைகள்னு அடியும் உண்டு. நான் லிஸ்ட் போட்டு சொல்லவே வேண்டாம். எல்லாத்துக்கும் கவலை, கவலைப்படாம ஒரு நாள் வாழ்ந்திருக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் கவலைப்படாம வாழ்ந்திருப்பேன். தூங்கும் பொழுதுதான் அப்பதான் முகம் பிரசன்னமா இருக்கு, அப்பதான் எல்லாரும் முகம் அப்படியே அபாட தெய்வீகமா எப்படா பார்க்க முடிகிறது அப்படின்னா நல்லா தூங்கும் பொழுது. அப்பயும் சொப்பனம் வராம இருக்கணும். அப்ப நிஜமாவே ஐயோ குழந்தைகள் சமத்தா இருக்கு அப்படின்னு தோணும். தெய்வீகமா இருக்கு முகம். அப்ப அந்த கவலையே எவ்வளவு கவலைகள் இருக்கோ அத்தனை கவலைகளுக்கும் ஒரே பதில் ஹரி தியானம். ஐயோ உடம்பு முடியுமே, நீங்க கவலைப்பட்டு உடம்பு சரியா போக போறது இல்ல, ஹரிஸ்மரண பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ. குழந்தைகள் சரியில்லையேன்னு கவலைப்பட்டு குழந்தைகள் சரியாயிட போறதா? நீங்க கத்தி பார்த்தாச்சு, அழுது பார்த்தாச்சு, குழம்பி பார்த்தாச்சு, கெஞ்சி பார்த்தாச்சு, கொஞ்சி பார்த்தாச்சு, மன்றாடி பார்த்தாச்சு, என்னதான் பண்ணல, ஒன்னும் பிரேயரல. கடைசியில் அதுகள் பாட்டுக்கு அப்படி இருக்கு, நீங்க பாட்டுக்கு இப்படிதான் இருக்கு. அவளுக்கு தெரிஞ்சு போயிட்டு வந்தாரு, அம்மா அழுவா, அப்புறம் புலம்புவா, அப்புறம் திட்டுவா, அப்புறம் இனிமேல் சமத்தா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. அவ்வளவுதான், அவளுக்கு தெரியும் இவ்வளவுதான் அம்மாவுக்கு வேலை அப்படின்னு சொல்லி. ஆனா இதை விட பகவன் நாமத்தை ஜபிச்சே வச்சுக்கோங்களேன், தானாகவே உள்ளுக்குள்ளேந்து அவர்களை பகவான் மாற்றிடுவான். ஈஸியஸ்ட் வழி பகவான் கிட்ட சொல்றதுதான். வீட்டுக்கார்ட சொல்லி திருந்துவாருங்க, கொண்டாட்டி சொன்னா எந்த புருஷனுக்கும் ஆகாது, நான் வரைக்கும் அப்படிதான். ஏமோட அடிச்சு எனக்கும் ஆகாது எப்படி அப்படின்னு தோணும். அது எப்படி அது அது மேனுபேக்சரிங் டிஃபெக்ட், எங்க மேல தப்பு இல்லப்பா. பெருமாள் படைக்கும் போதே அப்படி படைச்சுட்டா, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப சொல்லி திருந்த மாட்டேங்கிற, சொல்லி திருந்தாத கேசு. இதுக்கு சொல்லணும், ஏன் டென்ஷன் ஆகணும், அப்புறம் ஏன் புலம்பணும், அப்புறம் ஏன் அழணும், அப்புறம் நம்மளே அவளை சமாதானப்படுத்தணும், அப்புறம் நம்மளே சிரிக்கணும், அப்புறம் வெட்டிங் டே வேற கொண்டாடணும், என்னதுக்கு இத்தனைக்கும் பண்ணிட்டு ஒரு வெட்டிங் டே வேற, வருஷா வருஷம் கல்யாணமா, 20 வருஷம் ஆயாச்சு, 15 வருஷம் ஆயாச்சு, இதுல போன் பண்ணி ஆசீர்வாதம் வேற வாங்குவான், எங்கிட்ட சண்டை போட்டாலும் போன் பண்ணுவான், ஆசீர்வாதம் வாங்கி போன் பண்ணுவோம். உடனே கேள்வி கேட்பேன், எத்தனை வருஷம் சகிப்பு தன்மையின் அடையாளம் அப்படின்னு கேட்பேன். ரெண்டு பேரும் சகிச்சுட்டு தானே போ. அப்ப எத்தனை விதமான கவலைகள் வேணா இருக்கட்டும், அத்தனை கவலைகளுக்குமான ஒரே பதில் ஹரித்யானம். சரியா, அவ்வளவு அழகா ஹரித்யானம், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. ஆண்டாள் தெளிவா சொல்றா, நீ எதையோ பாடிட்டு இருக்காது, இவா சரியில்லை, அவா சரியில்லை, உடம்பு முடியல, என்ன பண்ண போறேன்னு தெரியல, இந்த புலம்பல்னால ஒரு பிரயோஜனம் இல்ல, அழகா ஹரிய தியானம் பண்ணு, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. அப்ப தானாகவே எல்லாம் மாறும். வேதவியாசர் தாத்தா எல்லாம் யோசனை பண்ணி பாக்குறேன், வேதத்தை எழுதி முடிச்சாச்சு, மகாபாரதம் எழுதியாச்சு, இருந்தாலும் ஏன் நிம்மதி இல்லைன்னு தியானம் பண்ணி பார்த்துட்டு கடைசியில ஹரிய ஸ்மரணம் பண்ணுவோம். கடைசி பதில் அதுதான், ஒரே பதில். நீ எத்தனை விதமான கவலைகள் சொல்லுங்கோ ஒரே பதில், நாமஜபம் பண்ணுங்க, நாமஜபம் பண்ணுங்க, நாமஜபம் பண்ணுங்க. நான் பார்த்திருக்கேன் குருஜி மாதிரி பல பேர் பல விதமான கவலைகள் வந்து சொல்லுவாங்க, குருஜியமா பதில் சொல்லுவார், இன்னும் நிறைய நாமஜபம் பண்ணு, பகவான் இருக்க பகவான பிடிச்சுக்கோ, நாமஜபம் பண்ணு, பகவான் மாத்தி கொடுப்பான், பகவான் சரி பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு அக்கடி தகடனா சாமர்த்தியம் உண்டு, அவனுக்கு அப்படி ஒரு சாமர்த்தியம் இருக்கு. அப்ப அந்த சாமர்த்தியத்தை நீ உபயோகப்படுத்திக்கோ. குழந்தைகளுக்கெல்லாம் அப்பா தூக்கி வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, தான் ஏற முடியாது, அது அப்பா முன்னாடி வந்து கை தூக்கி நிக்கிறது, உடனே அப்பா தூக்கிக்கிறாரு இல்லையா, அதுக்கு அப்பாக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குன்னு தெரிஞ்சுண்டு தன்னை தூக்க வைக்கிற சாமர்த்தியம் அதுக்கு இருக்கணும். அது போல பகவானுடைய கைகூப்பி நின்று ஹரி தியானம், ஹரிய ஸ்மரணம் பண்ணணும். வேதவியாசரே தியானம் பண்றா, எந்த மகாபாரத பார்த்து ஆஹா ஓஹோன் கண்கள்ல கண்ணீர் வெளிய, இப்படி பண்ணிட்டாளே குந்தியே, இப்படி சொல்லிட்டா, 5 பேருக்கு ஏன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டா, இவ்வளவு யோசிக்கிறோம் அப்படின்னா ஹரித்யானம் பண்ணுங்க சொன்னாலே வருது பத்திர எல்லாம் தான. அப்ப ஹரி தியானம், அந்த ஹரிய தியானம் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் மாற்றுவான். ரொம்ப முக்கியம் ஹரி தியானம். நம்ம ஜென்மாவில நம்மளுடைய கடைசி வரைக்கும் நம்மளால பண்ண முடிஞ்ச ஒண்ணு
பகவான நினைக்கிறது நன்னா ஞாபகம். சரியா, சில சந்தர்ப்பங்கள்ல மனுஷன் தவறா நடந்துருவோம், அவளை பத்தி நினைச்சாலே வெறுப்பா இருக்கு, அப்படியே கோபம் அப்படியே பொத்துண்டு வர்றது, மனசு அவளை நினைச்சாலே நின்று போகிறது. என்னைக்காக வைகுண்டபதி நினைச்சபடி ஆயிருக்கா, ஆழ்வாத்மை ஆதிநாதன் நினைச்சபடி ஆயிருக்கா, திருக்குறுங்குடி நம்பிராயன் நினைச்சபடி ஆயிருக்கா, ஸ்ரீவல்லிபுத்தூர் ரங்கமன்னார் நினைச்சு பொத்துண்டு வர்றது, அப்படியே எனக்கு சாரி பார்த்தா அப்படின்னு வருதா, வெற்றில நான் பார்த்தா சி அப்படின்னு தோன்றதா. அப்ப தெரியறதோ யாரும் நினைக்கணும்னு தெரியுதா, சில பேர் நினைச்சா ஐயோ அவளை பத்தி பேசவே பேசாதீங்க, வேண்டவே வேண்டாம், அப்படியே அடி வயிற்றுல கோபம் வருது. தெய்வத்தை நினைச்சு ஒரு நாளும் அது நமக்கு வரதில்லை. ஏன்னா தெய்வம் நமக்கு நம்பிக்கை துரோகம்ன்ற ஒண்ண ஒரு நாளும் பண்றதில்லை. நன்னா ஞாபகம், தெய்வத்துக்கு நம்பிக்கை துரோகம் அப்படின்ற ஒண்ணு பண்ணவே தெரியாது. நம்பிக்கைக்கு அனுக்கிரகம் பண்ணதான் தெரியும். நம்மளே எத்தனை பேர் எவ்வளவு தூரம் சந்தேகப்படுவோம், நம்பிக்கையெல்லாம் இருக்குன்னு இருந்தாலும் அப்பப்போ ஒரு யோசனை இருக்கும், ஒழுங்காத்தான் இருக்காளா, இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம், கொஞ்சம் நடவடிக்கை சரியில்லை அப்புறம் இல்ல இல்ல பரவாயில்ல நம்பலாம். டெய்லி ஒவ்வொருத்தரையும் கணவன் மனைவி யாரையும் பூரணமா நம்ம நம்பல, நல்லவங்க மாதிரி நடிச்சு நின்றுக்கோம் அவ்வளவுதான். சரியா, உங்களதான் நம்பியிருக்கேன் கூடவே, அந்த ஆள் கிட்ட பணம் கேட்டிருக்கேன் கொடுக்கணும், இருந்தாலும் அஞ்சு பேர்ட கேட்டு வச்சுப்போம் பரவாயில்ல அப்படின்னு. அப்ப நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஆனா சுவாமியின் இடத்துல அப்படி கிடையாது. ஏன்னா அவர் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டார், அதனாலதான தெய்வம் நன்னா இருக்கு. அதனாலதான் வேதவியாசர் பார்த்தா நான் ஹரித்யானம் பண்றேன், ஏன் கேட்டா எனக்கு என்ன வேணும்னு பகவானுக்கு தானே நன்னா தெரியும், வேற யாருக்கா தெரியுமா? ஒரு குழந்தை அதுக்கு பாஷையே தெரியல, ஒரு 6 மாச கை குழந்தை அழருது, உடனே சில பேர் சமாதானப்படுத்துவா, சில பேர் காக்கா குருவியை காட்டுவா, சில பேர் குழந்தைக்கு பசிக்கிறது எதையான கொடுப்பா, அம்மாவுக்கு தெரியாது தூக்கத்துக்கு அழறது பசிக்க அழல தெரியறதோ. அப்ப பாஷையே இல்லைன்னா கூட அம்மாவுக்கு தன் குழந்தையுடைய தேவை புரியறது. இந்த மாதிரி நம்ம ஆத்மாவுக்கு என்ன தேவைன்னு பகவானுக்கு நன்னா தெரியும், நல்லாவே தெரியும். ஒரு நாள் கூட சரியா எனக்கு இது வேணும்னு நீங்க சொல்லக்கூட வேண்டாம், பிரார்த்தனையில் அடுத்த ஒரு லெவலுக்கு போங்க. இது வேணும் அது வேணும்னு கேட்கறத விட்டுட்டு ஆராய்ந்து அருளேலோர் எம்பாய், எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா அவ்வளவுதான், எனக்கு அனுகிரகம் பண்ணு. கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம், இருகையும் விட்டேன். ஓ திரௌபதி இருகையும் விட்டுட்டா இல்லையா, அந்த மாதிரி இருகையும் விட்டுடுங்கோ, பிரபோ காப்பாத்து, எப்படியாவது காப்பாத்துறது, எப்படி வேண்டுமானாலும் காப்பாத்துறது, அது அவன் பாடு. சரியா, வேதவியாசர் அந்த மாதிரிதான், ஹரி பிரபோ என் மனசுல சமாதானம் இல்லை, எனக்கு நீ சமாதானம் கொடு. சமயத்தை ஒரு பரபரப்பா இருக்கும், படபடப்பா இருக்கும், என்னமோ மனசு திடீர்னு கவலையா இருக்கும், உடனே அறிவே எனக்கு என்னமோ மனசே சரியில்லை, ஏதோ நடக்க பெரிய திவ்ய திருஷ்டியா, இது பெரிய பெருமையான அறிவுரை என்கிட்ட சொல்லுவா, கோபமா வரும், என்னமோ தெரியல மனசே தெரியல, என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, என்னமோ ஒரு மாதிரி மனசு சும்மா இருந்தா இப்படிதான் பண்ணும், அது ஒழுங்கா பகவத் தியானம் பண்ணா ஒண்ணுமே பண்ணாது. அழகா பேதவியாசர் பார்த்தா ஹரிஸ்மரணம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, தேமேன் நாராயண 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 பெரும நாம ஜபம். அந்த எந்த யோசனை உங்க மனசை போட்டு அடிச்செடுக்கிறதோ அந்த யோசனை மறந்து போகும்படியா நாமஜபம். யாராவது கோபத்தை திட்டினா நம்ம நிலைமையெல்லாம் மறந்து போயிட்டு வாயில என கடகடகடகடகடன் வார்த்தைகள் வருது, வருத்தெடுத்துரும் அல்ல வார்த்தைகள்னாலேயே, கேட்பார் செவிச்சுடும் கீழ்மை வசவுகளேன்னு திட்டி தீர்த்துடும் இல்லையா, அந்த மாதிரி நாராயண கிடுகிடு ஓடணும். நல்லா வேகமா ஓடி வந்தானா பேச கூட முடியாம மூச்சு இறைக்கும் இல்லையா, அந்த மாதிரி நாமத்தை இறைக்கணும்.
நாராயண 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 நாராயண. இது இதாவது எந்த பிரச்சனை நம்ம மனச பயமுறுத்துறதோ நம்ம நாம ஜபத்துல அது பயந்து ஓடணும், அது பயந்து ஓடணும். கவலிக்காம இருக்கு, கவலிக்காம இருக்கு. கிருஷ்ணா 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 கால்வழி அய்யோ இவனோட மல்லிக்கிட்ட நம்மளால முடியாது, ஓடி போயிடும். இவன் கூட யாரு குப்பை கொட்டுறது இப்படி எவ்வளவுதான் ராமஜீவன் ஜெபிச்சு இல்லையா கஷ்டா. அதுக்கு அதுக்கு ஒரு ஆனந்தம் வேண்டாமா? அது டார்ச்சர் பண்றதுக்கு இந்த பிராரப்த கர்மாவுக்கு ஒரு த்ரில் வேண்டாமா? நம்ம ஒண்ணுமே பண்ணல, நாரா ராமானுஜா நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா விட்டலா பாண்டரங்கா ஜெபிச்சுட்டு இருந்தா அது பார்த்து இவனோட நேரடியா சண்டை போட மாட்டேங்க. யார் யாரையும் கூட்டு போய் சண்டை போடுறாங்க, அடியாள் வச்சுட்டு இருக்கான் சண்டை போடுறது. இவனோட சண்டை போட அம்மாள் ஆகாது, அது ஓடும்படியா ஒரு நாமச்சபம். எந்த கவலையாவான இருக்கட்டும், எந்த பிரச்சனையாவான இருக்கட்டும், இந்த மனசிற்கு பாருங்க அப்படியே ஒவ்வொன்றையா அப்படி பிடிச்சுக்கும். அந்த பிடிய லேசா அப்படி எடுத்து பகவான் திருவடியில வைக்கும். இந்த குழந்தைகள் தூங்கும்போது எதையா பிடிச்சிருக்கோம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கையிலேந்து விளக்கி எடுத்து அந்த பொம்மையெல்லாம் எடுத்துட்டு அம்மா பத்திரமா வைக்கிறா இல்லையா, அது போல நமக்கு தெரியாம நாமஜபம் ஒரு அம்மா மாதிரி நாமஜபம் பண்ண வச்சுக்கோங்களேன். இந்த மனசுல ஒரு பயத்தை இது பிடிச்சிருக்கு பாருங்க, அப்படியே அதை அப்படியே எடுத்து விட்டு நேர பகவான் திருவடியை கொண்டு பிடிக்க வச்சு துயரரு சுடரடின்னு அதை போய் இந்த நாமஜபம் ஒரு அம்மா, பகவான் தான் பிதா. கவலைகள் நாமஜபம் பண்ணலாம், அம்மா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சமாதானம், கவலைப்படாத நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன். நாமஜபம் நமக்கு சமாதானம் தரும். எந்த இடமா இருந்தாலும் அம்மா நமக்கு ஆறுதலா தானே இருப்பா. பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், இப்படி சில குழந்தைகள் எல்லாம் ஃபாரின் போயிடு வாடி வெளியூர்ல எங்கேயா இருப்பா. ஏதான ஒரு கஷ்டம் எதுன்னா அம்மா போன் பண்ணிடுவான், அம்மா அங்கேயே சில ஒண்ணு இடாக்கு வந்து சரியா போயிடு கவலைப்படாது, மருந்து சாப்பிட ரெஸ்ட் எடுத்து. அம்மா மருந்து கொடுக்க போறது இல்லை, பக்கத்துல நிக்கல, இங்கயோ கடல் கடந்து பிள்ளை இருக்கான் பொண்ணு இருக்கான். ஆனா இந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது அப்படியே ஒரு அரவணைப்பை கொடுத்தோம். அது போல நாம ஜபம் அரவணைப்பு நம்ம தானே எதிர்பார்க்கணும். எத்தனை வயசானாலும் நமக்கு ஒரு அரவணைப்பு, ஒரு தோல் தேடுறோம். எவ்வளவு வேணா வயசாகட்டமே ஒரு தோல் வேண்டி இருக்கு, அந்த தோல் நாம ஜபம் தரும். எங்க இருந்தாலும் மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரக அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாக்ரத ஜாக்ரத. சரியா, இது எதுவுமே ஸ்திரம் இல்லை, எப்பொழுதுமே இருக்க போறது இல்லை. நாம ஜபம் அஸ்தி 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 எங்க வேணா நம்ம அஸ்தியை கரைக்கும் பொழுது நாம ஜபம் நமக்கு அஸ்தி சந்தேகமே வேண்டாம். இதுதான் இப்படிதான் கிடையாது, நாம ஜபம் காப்பாற்றும். வேதவியாசருக்கு பண்ணும், ஒரு மீன்கார பிள்ளைக்கு பண்ணணும்னா நமக்கு பண்ணாதா? மீன்கார பிள்ளைக்கு என்ன கிருபை உண்டோ அதே கிருபை உனக்கும் உண்டு எனக்கும் உண்டு. ராமானுஜருக்கு என்ன கிருபை உண்டோ அந்த கிருபை நமக்கும் உண்டு, சந்தேகமே வேண்டாம். பாரபட்சமே கிடையாது, நீ வாளுக்கு ஸ்பெஷல் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் கிருபை ஒரே மாதிரிதான், வாங்கிக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு, கொடுக்கிற கிருபையில மாற்றம் இல்லை. எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். பில்கேட்ஸா இருக்கட்டும், ஒசாமா பில்லேடனா இருக்கட்டும், ஒபாமாவா இருக்கட்டும், யாராவானா இருக்கட்டும், பிச்சைக்காரனா இருக்கட்டும், 24 மணி நேரம் தானே பொதுதானே. 24 மணி நேரத்துல அவன் தீவிரவாதியா அலையிறான், இவன் பிச்சை எடுக்கிறான், இன்னொருத்தர் குடும்பத்துக்காக உழைக்கிறான், இன்னொருத்தர் பக்தி பண்றான். 24 மணி நேரம் பெரிய ஆழ்வா இருக்கும், அதே 24 மணி நேரம் தான். சுவாமி அம்மாழ்வா இருக்கும், அதே 24 மணி நேரம் தான். எல்லாருக்கும் அதே 24 மணி நேரம் தானே. உலகம் முழுக்க நேரங்கள் மாறணும், 24 மணி நேரம்ன்றது பொதுதானே. அப்ப காற்று பொதுதானே, அது போல பகவன் நாம ஜபம் பொது, எல்லாருக்கும் பொது, எல்லா சமயத்திலையும் பொது, எந்த வயசுலயும் பொது, மாற்றமே கிடையாது. எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா இடங்கள்லயும் பொது. வேதவியாசர் அழகா அரித்தியானம் பண்றார், பிரபோ என் மனசுல சமாதானம் இல்லை, சமாதானம் குடு. நம்ம என்ன பண்றோம், சமாதானம் இல்லை இல்லைன்னு 10 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ஆள் கிட்ட சமாதானம் இல்லைன்னு சொன்னா சரியாது, ஒண்ணு பகவான் இல்லடி குரு, இவ்வளவுதான். சொல்லாம இருக்கிறதே உத்தமம். சொன்னா இன்னும் ஜாஸ்தி பண்ணி விட்டுட்டு போயிடுவான். ஏன் சமாதானம் இல்லை எனக்கு தெரியும், நீ அப்பயே நான் சொன்னேனா கேட்டியா? அப்ப பண்ண தவறுகளை திரும்பி திரும்பி சொல்லி சொல்லி காட்டி குத்தி 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 இன்னும் நம்மள துக்கத்துல தள்ளுவார்கள் விழ, தள்ளி விட்டு படாதவாறு படுத்துவார்கள் ஒழிய மேலவான் செய்தூக்கி விட மாட்டான். பகவான் ஒரு தடவை கூட நம்ம பண்ண தப்ப குத்தி காட்டுறது இல்லை. எத்தனை தடவை சுவாமி கிட்ட வேண்டிட்டு இதை பண்றேன் அதை பண்றேன்னு மறந்தே போடும் பல சந்தர்ப்பங்கள். திடீர்னு ஒரு நாள் ஞாபகம் பகவான் இன்னைக்காவது குத்தி காட்டியிருக்கானா? கிடையவே கிடையாது. அப்ப நம்ம மேல இத்தனை ஒரு பிரீத்தி, எல்லையில்லாத அன்பு, நாமே அவனை விட்டாலும் அவன் நம்மளை விடுறதே கிடையாது.
அதனால வேதவியாசர் தியானம் பண்ணார். அழகாக அவர் தியானம் பண்ணிட்டே இருக்கார், ஹரிநாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கார். ஹரி 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 உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் ஹரி 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 ஜபிச்சுட்டே இருக்கார். ஜபிக்க 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 திடீர்னு நாராயண 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 ஒரு வேளக்காரி புள்ள வந்துட்டார். மீன்கார பிள்ளைக்கு சமாதானம் சொல்ல ஒரு வேளக்காரி புள்ள வந்துட்டார். நாரத மகர்ஷி யாரெல்லாம் பிரிவான்னு சொல்லிட்டு இருக்கோமோ எல்லாரும் சாதாரண ஜனங்களிடத்திலேந்து பிறந்தவர்கள் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாதியோ குலமோ எதுவுமே முக்கியம் இல்லை. பாகவதம் ஆரம்பமே அப்படிதான், சாதாரணமா வர நாராயண நாராயண நாராயணன் ஜெபிச்சது. வேதவியாசருக்கு ஆனந்தம். பகவான் பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம இடத்துல குரு மூலமா குரு ரூபமா தான் பேசணும். காரே கருணை ராமானுசா. பிள்ளை உரங்காதிதாசர் ரங்கநாதனா வந்து வாடா பயலன்னு கூப்பிட்டான். கூப்பிட்டது ராமானுஜர் தானே. வாடா பயல போய் பார்க்கலாம் அப்படின்னு பண்ணானுக்கு அனுகிரகம் பண்ணது நம்பெருமாளாம். ராமானுஜர் தானே வாடா பயலே போய் நிக்க வச்சு அனுகிரகம் வாங்கி கொடுத்தார். அதனாலதான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான். அதானே ஆச்சாரியம். தேடிட்டு வந்துட்டாராம் பரம சந்தோஷம் வேதவியாசருக்கு. அழகா சேவிச்சார். ஒரு விஷயத்தை சொல்ல அவரே சொல்லிட்டார், மனசுல சமாதானம் இல்லையோ, பாகவதம் எழுது, ஹரி கதைய சொல்லு, ஹரியுடைய லீலைய விசாரமா சொல்லு, ஹரி யார் யாருக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கான், எப்படி எல்லாம் பண்ணுவா, எந்த மாதிரி எல்லாம் வருவான்னு சொல்லு. அதானே வேணும். பகவான் இப்படியும் வருவான் அப்படியும் வருவான் கேட்க என்ன தானே இருக்கு. இப்படி வருவானா அப்படி வருவானா, கிருஷ்ணன் என்ன பண்ண போறா. மகாபாரத சீரியல் பார்த்தா கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் வரல, டென்ஷனா இருக்கணும். கதை மகாபாரதம் நல்லா தெரியும், தெரிஞ்ச கதை தான். சீரியல்ல பார்க்கும்போது இன்னும் வரலையே இன்னும் வரலையே இன்னும் வரலையே, அப்பதான் நாலு அப்டேட் பண்ற வர போடுவான் நிறுத்தி வச்சு. நமக்கு இன்னும் வரலையே இன்னும் வரலையே இன்னும் வரலையே. ஏன்னா பகவான் வரான் வரப்போறான்றதே ஒரு சுகம் தான். டிவியில பார்க்கும்போதே கண் நீர்காதல் குத்தி நிக்கிறது, கண்கள் ஆனந்த கண்ணீர் வீரதான் பிரத்யக்ஷமா வந்தா. டிவியிலதானே டிவியிலதான் மகாபாரதம் பாக்குறோம். திரௌபதி கதர்றா அப்படின்னு சாமி வந்துட்டானா, எல்லாரும் கண்ண கண்ணீர் வரவே வயசு வித்தியாசம் இல்லாம அப்பா சாமி வந்துட்டார் எப்படி இருக்காரு அப்படின்னு அந்த நடிகனை கூட தெய்வமா பாக்குற அளவுக்கு புத்தி வந்துடுறதும். ராமாயணம் வந்த பொழுது அந்த நடிகனையும் நடிகையுமே ஸ்வயம் ராமனா சீதாவாகவே பாரதம் கொண்டாடி. ஞானே வெவ்வேறு பத்திராளா இருப்போம் பகவத் விஷயம் அவ்வளவு வசதி பாருங்க. அப்ப ஒரு டிவியில பார்த்து ஒரு சமாதானம், ஒரு ராகவேந்திர விஷயம் பாக்குறோம் அப்படின்னா குருவே சரணம்னு கத்த நம்மளுக்கு கத்துறோம் இல்லையா. ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் ஒரு குண்டா கொழுக்கு கொழுக்கு ராமானுஜர் ஓடிய, ஐயோ நன்னாதானே இருக்கு. அந்த பையன் யாரும் தெரியாது, பேர் தெரியாது, ஊர் தெரியாது, கதை எழுதினால் ரொம்ப நல்லவர் வேற நமக்கு நல்லா தெரியும். மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு எங்க ராமானுஜர், எந்த டிவியில இந்து தர்மத்தை கிண்டல் பண்ணுவாரோ அதுலயும் நம்ம ராமானுஜர் நுழைஞ்சார்னா அதானே காரே கருணை ராமானுஜர் இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்னை. சத்தியம் பாருங்க, இந்தி வரைக்கும் ஆயிரம் வருஷம் கழிச்சு கூட டிவி வழியா கூட யாரோ ஒருத்தர் பேனால கூட நுழைஞ்சு ராமானுஜான் எழுத வச்சாரோ. ராமானுஜான் நாலு அக்ஷர வசதி தானே. அப்ப இவ்வளவு கிருப அப்ப டிவியில வந்தாலே மேலி சுலுக்கிறது என்னவோ பண்றது அப்படின்னா பிரத்யக்ஷத்துல வந்தா அப்படி இருக்கும்னா வந்தாரா நாரதர் சத்குருவா வந்தா விஷயத்த சொல்லு, பகவானுடைய விஷயத்த சொல்லு, பகவானுடைய லீலைய சொல்லு. ஜனங்கள் எல்லாரும் அதுக்குதான் ஏங்குறா, அதுக்குதான் துதிக்கிறா, அதுக்காகத்தான் பிரயாசப்படுறா. ஆனா அவளுக்கு தெரியல தெரியல. நம்ம எல்லாருமே ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். ஒன்னே ஒண்ணு பரபிரம்மம் பகவத் அனுபவம்ன்ற ஒண்ணுக்கு தான் ஓடிட்டு இருக்கோம். அது இதுவா அதுவான்னு தெரியாம எல்லாத்துலயும் முட்டி மோதி அப்புறமா இது காணல் நீர் இது காணல் நீர் இது காணல் நீர்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் கடைசியில பாகவதம் வரும். அதனால நாரதர் சொன்னார் பாகவதம் எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் வசத்தி சத்சங்கம் வசத்தி. சத்சங்கம் தான் ஜீவர்களுக்கு அவசியம் வேணும். ஏன்னா பூர்வ ஜென்மத்தை நான் வேற வேளக்காரியுடைய பிள்ளையா இருந்தேன். என் ஊருக்கு சத்சங்கம் பண்றது நிறைய மகாத்மாக்கள் வந்தா
அந்த மகாத்மாக்களோட அழகா நான் இருந்துட்டு இருந்தேன். அவன் உட்காந்து பூஜை பண்ணுவா, நான் பாட்டுக்கு ஓரத்தை விளையாடின்னு இருப்பேன். நான் தான் சொல்லுவேன் எப்பொழுதுமே நிறைய பேர் குழந்தைங்க ஐஷிண்டு வாங்க இல்ல அங்கெங்க ஓடிட்டு இருக்கும் விளையாடிட்டு இருக்கும், என்ன வேணா பண்ணட்டும் என்ன வேணா பண்ணட்டும், நீங்க மட்டும் கவனிக்காம நான் சொல்றதை கேட்டா போதும் அப்படின்னு. ஆனா எத்தனை குழந்தைகள் தெரியுமா நான் பார்த்திருக்கேன், சில சந்தர்ப்பங்கள்லாம் பாம்பேல நிறைய சத்சங்கம் சொல்லும்போது சின்ன சின்ன குழந்தைகள்லாம் முன்னாடி உட்கார்ந்து இருக்கும். நான் சொன்ன குழந்தைகள் மேல குத்தமே இல்ல, பெரியவாளுக்குதான் சரியான, அவங்க என்ன ரெண்டு வயசு புள்ள ஒருத்த முடியும் எட்டி பாக்கிறேன் பாத்துக்கோ, நான் சமத்துன்னு குருஜி மாமா சொல்றாரு அப்படின்றா. இங்கேருந்து இங்க நான் ஒரு பக்கம் சத்தங்க பண்ண அது அங்கேயிருந்து திரும்பி பார்த்து அம்மாட சொல்றேன் நான் சமத்து தெரியுறதா அப்படின்னு. அப்ப கவனம் அது வரைக்கும் விளையாடிட்டு இருக்கு, ஜாலியா விளையாடிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. ஒரு சில குழந்தைகள்லாம் தெரியும் நான் முடிக்க போறேன்னா கரெக்டா தெரிஞ்சு உட்காந்து ராதாகிருஷ்ணன் சிரிக்கும், சத்தங்க ஆரம்பிக்க முன்னாடி வரைக்கும் உட்காந்து அழகா சிரிக்கும், சத்தங்க ஆரம்பிச்சு ஓடிண்டே இருக்கும், சத்தங்கம் முடிக்க போறேன் அப்படி நான் கிடக்கிற கரெக்டா வந்து உட்காந்து ராதாகிருஷ்ணன் சிரிக்கும், ஆச்சரியம். அப்ப அந்த குழந்தைகளுக்கு கவனம் உண்டு. ஒரு சொல்றார் பூர்வ ஜென்மத்தை நான் ஒரு வேலைக்காரி பிள்ளையா இருந்தேன், எங்க ஊருக்கு மகாத்மாக்கள் வந்தா அவளுக்கெல்லாம் எங்க அம்மா கைங்கரியம் பண்ண பத்து பாத்திரம் தேய்க்கிறது அந்த இடத்த பிரிக்கிறதுன்னு அவளுக்கு அவைகளை கூலி கொடுத்தா, சும்மா பண்ணல. அந்த கைங்கரியம் பண்ணா அவ என்னையும் ஐசிட்டு போனா, கூட போகும்போது ஐசிட்டு போனா, நானும் அவளோட உட்காந்து அவள் வேலை பண்ணும்போது நான் பாட்டு இந்த பெரியவாள்லாம் பண்றத பாப்பேன், அம்மா கிளம்ப இருந்து பாத்துருவாடா குழந்தைன்னு சொல்லி என்ன விட்டுட்டு போயிடுவான். நான் அவளோடயே இருந்தேன், அந்த கிருப்பை அவ கிளம்பும் பொழுது எனக்கு பிரசாதமும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி நாமஜபம் உபதேசம் பண்ணா பூர்வ ஜென்மத்துல வேலைக்காரி பிள்ளையா இருந்த இந்த ஜென்மால நாரதனா ஆயிட்டேன். இப்ப டக்குன்னு மாற முடியறது பாத்தீங்களா, பக்திக்கு மட்டும்தான் அந்த பலம் உண்டு. இந்த சினிமாலாம் ஒரே பாட்டை கோடீஸ்வரன் ஆகிற மாதிரிலாம் காட்டுவான் தெரியுமா, அந்த மாதிரி மாற்றக்கூடிய ஒரு பலம் பக்திக்கு உண்டு. திருமங்கை ஆழ்வார் பெண் பித்தனா இருந்தா அப்படியே ஆழ்வாரா மாதிரி கடித்து அவனை கண்டேனோ அப்படின்றா பெண் பிள்ளை. ஒரே பெருமாளவே ஒரு கடி கடிச்சு விட்டாராம், முடியுமா அப்படின்னா பக்திக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. ஒரு நாள்ல அப்படியே புரட்டி போட்டுடும் பக்தி, நிஜமாவே சுனாமியை விட பெருசு. ஒரே நாள்ல அப்படியே ஆளுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுடும். மகா கஞ்சனா இருந்தவர் புரந்தரதாச ரகுநாத நாயகன்னு பேர். ஒரே நாள்ல பகவான் அடுத்த நாள் விசலா 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 விசலான் புலம்ப வச்சு பன்றீபுரம் அழிச்சுட்டு போயிட்டான் பாண்டரங்க. அப்ப பக்திக்கு அப்படி ஒரு பலம் உண்டு சொல்லிட்டார் நாரத. வேதவியாசரை பார்த்து சொன்னார், வேலக்காரி பிள்ளையா இருந்தேன், ஹரிஸ்மரண பண்ணேன், பெரியவாசன நாமத்தை ஜபிச்சேன், அதனாலே இந்த ஜென்மா நான் ஹரி எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டு இருக்கேன், நான் கூப்பிட்டா போதும் ஓடி வரானா. நாரதர் சொல்றார், நான் எப்பெல்லாம் நாரா அப்படின்னு இழுத்துட்டானா உடனே ஓடி வந்துடுறாராம். சரி கேட்கிறார் நாரதர், ஏன்பா ஓடி வந்தார், நீ என்னதான் கூப்பிடுறையோ நினைச்சுண்டு ஓடி வந்து. நம்ம கிருஷ்ணா சொல்லும் போது பகவான் ஓடி வந்துட்டு இருக்கான், விட்டலான்னு சொல்லும் போதுலாம் பாண்டரங்கன் ஓடி வந்துட்டு இருக்கான், ராமானுஜான்னு சொன்னா ராமானுஜன் வந்துட்டுதான் இருக்க, கண்ணுக்கு தெரியலையே ஒழிய, ஆனா நம்முடைய ஒவ்வொரு நாமத்துக்கும் பகவான் செவி சாச்சுண்டுதான் இருக்கான். பகவானுடைய காதுகள் எப்பொழுதுமே நம்ம சொல்றதை கேட்டுட்டே இருக்கு, நம்ம பிரார்த்தனை கவனிச்சுட்டே தான் இருக்கு. சமயத்தான வாய் பார்த்துட்டு இருக்காரு, என் வாயே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரி பகவான் பார்க்கறானா, ஒரு நாமும் சொல்ல மாட்டாளா. இந்த திரௌபதி இப்படி அலைஞ்சிட்டு இருக்கா பாருங்க, அந்த சபையில ஒவ்வொருத்திட்டியா புலம்புறா, கிருஷ்ணன் எப்படியா இடுப்புல கை வச்சுனா, இங்கேயாவது ஒரு கிருஷ்ணா ஒரு கோவிந்தா ஒரு விஜலா ஒரு பாண்டரங்கா ஒரு நாராயணா வருமானு பார்த்துட்டு இருக்கான், வரவே மாட்டேங்கிறதா. கோவிந்தா புண்டரீகாச ஓடி வந்துருக்கானா, பகவான் வாய பார்த்துட்டே இருக்கான் பிரபு, வாய பார்த்துட்டே இருக்கானா, கோவிந்தா புண்டரீகாஷா அப்படின்னு விட்டாள். அப்பயே ஓடி வந்தாச்சு, கூட வந்துடுத்து ரக்ஷராம் சரணாகரம் சொல்றதுலாம் வெயிட் பண்ணவே இல்லை. மனுஷா கிட்ட ஏதானு ஒண்ணு வேணும்னா பூரணமா சொல்லி அவளுக்கு அது புரிஞ்சு அப்புறம் அனுகிரகம் பண்ணணும். பகவான் கிட்ட அப்படி கிடையாது, அவன் நாமத்தை சொன்னாலும் அவனுக்கு எல்லாம் புரிஞ்சிடும், தானா வந்து கிருப பண்ணிடும். அப்ப அவங்ககிட்ட சொல்லணும், சொல்ற நாரத மகரிஷி நான் நாராயணா என்னடா நாரதா அப்படின்னு சார், நான் எங்கிருந்து சொன்னாலும் நாரதர் ஒருத்தர் தான் தைரியம் உண்டு. இரண்யகசிபு அரண்மனைக்கும் போவார், ராவணன் அரண்மனைக்கும் போவார், கம்சனுடைய அரண்மனைக்கும் போவார், அவனையும் திட்டிட்டு வருவார். ஏண்டானா அவர் பின்னாடியே நாராயணன் கடந்து அலையறான். அப்ப ஒரு வேலக்காரி பிள்ள சத்தங்கம் கேட்டா, பெரியவா உபதேசம் அந்த நாமத்தை ஜபிச்சா, அதனால விடாம நாமஜபம் ஜபிக்கிற ஒரு ஆசீர்வாதம் வந்துடுத்து, அப்ப தானாகவே தெய்வம் அவரை தேடிண்டு வர. இவ்வளவுதான் சுலபம், பக்தி சுலபம், தியாயஸ்வ நாராயணம். முகுந்த மாலால குலசேகராஜா சொல்ற, பக்தி சுலபம்பா, நாராயண தியானம் பண்ணுபா, நிச்சயமா முடியும்பா, வருவான்பா, கிருப பண்ணுவான்பா அப்படின்ட்டா. அழகா வேதவியாசர் எல்லாத்தையும் கேட்டார். நாரதரே சொல்றார், பகவான் நத்யம் கூர்மம் வராகம் திருசிம்மம் வாமனம் பரசுராமம்,
ராமன் பலராமன் கிருஷ்ணன் இவ்வளவு அவதாரங்கள் எடுத்தான். இது இல்லாம அவனே ஆச்சரியமா பெரிய பெரிய மகர்ஷிகளா அவதாரம் பண்ணிருக்கான், சனத்குமாரா அவதாரம் பண்ணிருக்கான், துருவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக ஸ்ரீஹரியா வந்திருக்கான், ரித்து மகா சக்கரவர்த்தியா வந்திருக்கான், ரிஷபதேவரா வந்திருக்கான், நர நாராயண ரிஷியா இருந்து தவம் எப்படி பண்றதுன்னு பத்ரிகாசிரமத்துல காட்டுறதுக்காக வந்திருக்கான், நிறைய வந்திருக்கான். இதையெல்லாம் சொல்லுப்பா ஜனங்களுக்கு பகவான் இப்படி எல்லாம் வெரைட்டியா வருவா, விதவிதமா அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்லுப்பா. இத கேட்டாச்சுனா உனக்கும் சமாதானம், கேட்கிறவாளுக்கும் சமாதானம். சொல்லு, சொல்ல சொல்ல உனக்கு சமாதானம், கேட்க கேட்க மத்தவாளுக்கு சமாதானம். அதனாலதான் பாகவதம் எழுது அப்படின்னு சொல்ல உடனே வேதவியாசர் அழகா பாகவதம் தியானம் பண்ணி எழுதுற, ரொம்ப வசதியா எழுதுற. எத்தனை தடவை படிச்சாலும், எப்ப படிச்சாலும், எங்க இருந்து படிச்சாலும் உடனே சமாதானம் தரக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம். நாரதர் சொல்ல வேதவியாசர் எழுதினார். எழுதின வேதவியாசருக்கு இது யாருக்கு சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தா தன் பிள்ளை சுகபிரம்ம மகர்ஷிக்கு சொல்லி கொடுத்தார். சுகபிரம்ம மகர்ஷி, இந்த சுகர் அப்படின்னாலே கிளிமுகத்தோட எங்கேயாவது போட்டோ பார்த்துருவேன், மனுஷ உடம்பு கிளிமுகம், அதுதான் சுகபிரம்ம மகர்ஷி. சுக அப்படின்னாலே கிளின்னு அர்த்தம். இந்த சுகபிரம்ம மகர்ஷி, இது பத்தியே ஒரு சுகபிரம்மத்துடைய அவதாரத்தை பத்தியே ஒரு கதை உண்டு. ஒரு சந்தர்ப்பத்துல சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கைலாயத்துல உட்கார்ந்து கிருஷ்ணலீலாவை வர்ணிச்சுட்டு இருக்க, வருஷா ஒவ்வொரு சதுரியுகத்துக்கும் கிருஷ்ணலீலா உண்டு, நடக்கிறது 28வது சதுரியுகம், கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் நாலுயுகம், இந்த மாதிரி 28வது சதுரியுகம் இப்ப நடக்கிறது. அப்ப கைலாயத்துல உட்கார்ந்து சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ரகசியமா அந்த பாகவதத்துல கிருஷ்ணலீலை எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்ப ஒரு கிளி ராதிகா ராணி வளர்த்துட்டு இருக்கான், ஆனந்தமா லீல எல்லாம் பண்ணிட்டு. அப்ப ஒரு நாள் ராதிகா ராணி சொல்றா, கிளியே நான் திருப்பி கோலோக பிருந்தாவனம் போக போறேன். கோலோக பிருந்தாவனம்ன்றது வைகுண்டத்துல இருக்கு. சில பேர் சொல்லுவா கோலோக பிருந்தாவனத்துல தான் வைகுண்டத்துல இருக்கு, அங்க போய் பாத்துக்கலாம், நமக்கு பெரிய சண்டையெல்லாம் வேண்டாம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கவா வைகுண்டம் தான் பெருசு, அதுல ஒரு சின்ன பாட்டு தான் கோலோக பிருந்தாவனம் அப்படின்னு. தூத்துக்குடி மாவட்டம் அதுல ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு இடம், அந்த மாதிரிதான் கோலோக பிருந்தாவனம்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்லுவா. கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் சைத்தன்ய மகாபிரபு சம்பிரதாயத்துக்கு சொல்லுவா, தூத்துக்குடி மாவட்டம் தான் கோலோக பிருந்தாவனம், அதுல வைகுண்டம்ன்ற ஒரு சின்ன இடம் தான் அப்படின்னு. அந்த சண்டை நமக்கு வேண்டாம், அதை நம்ம அங்க போய் பார்த்து முடிவு பண்ணிப்போம். நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பகவத் கிருபை பண்ணுவான். ஒரே இடம் தான், அவாவாளுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி காட்சி கொடுக்கும். நமக்கு அங்கேயும் தாமிரபரணி இருந்தா போதும், அங்கேயும் இப்படியே நவதிருப்பதில் இப்படியே இருந்தா போதும். ஏன்னா பராசர பட்டன்ற மகாத்மா சொல்றார், எனக்கு ஸ்ரீரங்கமா இருந்தா மட்டும்தான் இருப்பேன், இல்லாட்டி இருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஆச்சரியமா ராதிகா ராணி சொல்றா, ஒரு கிருஷ்ணலீலால ராதிகா ராணி சொல்றா, அவரோட கிளி, அந்த கிளி அப்பப்ப தூது போயிட்டு இருக்கும் கிருஷ்ணனுக்கும் ராதைக்கும் நடுவுல. இங்கே கிருஷ்ணன் கிட்ட போயிட்டு ராதே 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 ராதேன்னு ஜெபிக்கும். கிருஷ்ணன் கிட்டே வந்துட்டு ராதைகிட்ட வந்து கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஜெபிக்கும். இப்படியே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதேன்னு ஜெபிச்சுட்டே இருக்கும் அந்த கிளி. அப்ப ராதிகா ராணி சொன்னா, நான் கோலோக பிருந்தாவனம் போறேன். உடனே இந்த கிளி அழுதுதான், இல்ல இல்ல நானும் கூட வருவேன் ராஜே, ஆண்டா கையில கிளி மாதிரி ராதிகா கையில ஒரு கிளி உண்டு. அப்ப ராதிகா சொன்னால கவலையே படாத, எங்கெல்லாம் ஹரிநாம கீர்த்தம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நீ போய் உட்காந்துக்கும், அங்கெல்லாம் நான் இருப்பேன் பிரத்யட்சமானுட்டா. அப்ப இந்த கிளி ராதிகா போனது எப்படி அப்படி அடிச்சுட்டு பறந்துதான் உலகம் முழுக்க, எங்க ஹரிநாம கீர்த்தனம் நடக்கிறது, யார் கிருஷ்ணலீலா சொல்றா அப்படின்னு அடிச்சுட்டு பறந்துதான். இப்படி பறக்கும்பொழுது கைலாயம் போச்சு. கைலாசத்துல சிவபெருமான் பார்வதி தேவிய அழகா மடியில உட்கார வச்சு ரகசியமா கிருஷ்ணலீலா வைபவங்களை சொல்றார். அழகா அந்த பச்சை மரத்துல பச்சையோட பச்சையா போய் உட்காந்துருது இந்த கிளி, தேனேன்னு உட்காந்துண்டு இவர் சொல்ற கதையெல்லாம் கேட்டுருக்கு. பார்வதி தேவிக்கு சிவபெருமான் சொல்லிட்டே இருக்கா, கண்ண மூடி தன்னை மறந்து சொல்றார், பார்வதி ஊ ஊ ஊ சொல்லிட்டே இருந்தார். ஒரு ஸ்தித்தில பார்வதி தேவி தூங்கி போயிட்டான், அது சுபாவம் வச்சுக்கோங்க, கதை கேட்டா நல்லா தூக்கம் வரும், நல்லா தூக்கம், அப்பதான் நல்ல கண்ணை சொருகிண்டு வரும். நிறைய குழந்தைகள்லாம் சொல்லுவா என்கிட்ட வந்து, குருஜி புஸ்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வருது அப்படின்னு. டிவியோ மொபைல் போனோ எடுத்தா தூங்குறதெல்லாம் தூங்க மாட்டேங்கிற, அர்த்தராஜி கூட பேய் மாதிரி முடிச்சுட்டு இருக்கு. புஸ்தகம் எடுத்தா சாயங்காலம் 6 மணிக்கு அப்படிதான் ஆரம்பிக்கிறது குழந்தைகள், புஸ்தகம் எடுக்கும்போதே கொட்டா விட்டுன்னு ஆரம்பிக்கிறேன். பார்வதி தேவி தூங்கி போயிட்டான், தூங்கி போயிட்டான், ஆனா ஊ ஊ சத்தம் மட்டும் வந்துட்டு இருக்கு.
நடுவுல சிவபெருமான் கதையை நிறுத்திட்டு, பாரதி பாதி வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா சொல்லு அப்படின்னு. பாரதி கையை கூப்பிட்டா மன்னிக்கணும், நன்னா தூங்கி போயிட்டேன் அப்படின்னு. சிவபெருமான் சொன்னா, இல்லையே நீ ஊன் சொல்லிட்டே இருந்தியே. இல்ல சுவாமி நான் ஊன் சொல்லவே இல்லை, ஆரம்பத்தை சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எப்ப தூங்கி எனக்கே தெரியாது, நீங்க கேள்வி கேட்டு திடுக்குன்னு விழிச்சேன் அப்படின்னு. உடனே சிவன் இப்படி தேடி பார்க்கிறார், யாரோ ஒளிஞ்சிருந்த கதையை கேட்கிறான் பாகவத்தை அப்படின்னு சொல்லி இப்படி தேடி தேடி பார்க்கிறார். யாரையும் காணும் பார்த்தா மரத்துல இந்த கிளி பச்சையோட பச்சையா உட்காந்து இருக்கு. ஓ இது உட்காந்து கேட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கையில சூழாயத்தை எடுத்துட்டு ஓடி துரத்தினாங்க. சம்ஹார மூர்த்தி துரத்தினா ரொம்ப வசதியான விஷயம், இது கேட்டு விடுது அப்படின்னு எடுத்துட்டு ஓடுற. அதெல்லாம் ஒரு லீலை வச்சுக்கோங்களேன், இப்படி எடுத்துட்டு ஓடுற ஓடுற நேரம் இந்த கிளி பறந்து 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 போயிட்டு இருக்கு. வேதவியாசர் ரொம்ப நாளா பிரார்த்திச்சுட்டு இருக்கார் சிவபெருமானத்துல ஒரு சத்தான ஒரு புத்திரன் வேணும், உத்தமமானவனா இருக்கணும், சூரியன் போல பிரகாசம் உடையவனா இருக்கணும், ஆகாசம் போல அறிவு இருக்கிறவனா இருக்கணும், பூமி போல பொறுமை உடையவனா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி பிரார்த்திச்சுட்டு இருந்தார் சிவபெருமான். அப்படி துரத்திண்டு போறா, வேதவியாசரும் அவர் மனைவியுமே உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்ப மனைவி அப்படின்னு கொட்டாவி விட்டா, இந்த கிளி எங்க போய் ஒழியது தெரியாம நேர வாய்க்குள்ள நுழைஞ்சிருக்க, அவ்வளவு பெரிய வாயா பாத்துக்கோங்க. கிளி சிறுசோ அந்த அம்மாவோட வாய் பிரிசோ, வாய்க்குள்ள நுழைஞ்சிடும் தெய்வீகமான கிளி. ஆனா ராதிகாவோட கையில இருந்து தெய்வீகமான கிளி அவ வாய்க்குள்ள நுழைஞ்சுடுத்து. சிவபெருமான் இப்படி வந்து பார்த்தா, வேதவியாசர் கேட்டார் என்ன செத தேடிந்தவர்கள், இல்ல ரகசியமா கிருஷ்ண ராதா லீலைகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு கிளி கேட்டுடுத்து அது துரத்திண்டு வந்தேன், அது எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுடுச்சு. அப்ப அழகா வேதவியாசர் சொன்னாரா, அது பகவத் விஷயம் கேட்டுடுத்து இல்லையா, இனிமேல் அதை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுடுங்கோ அப்படி. டாலர் அது ஜெய் போலோ சத்குரு மகாராஜ் கீ ஜெய். சுக்கபிரம்ம மகரிஷி பத்தி சொன்னா, நெத்தில டாலர் வரைக்கும் ராதையும் கிருஷ்ணன் வராபாத்தேளா, அதான் சத்தியம். அப்ப வேதவியாசர் சொல்லிட்டா, அந்த கிளிய நீங்க ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சிரிச்சா சிவபெருமான். அத ஒன்னும் பண்றதா நான் இல்லையே அப்படின்னு. ஏன் அப்படின்னா, சிவபெருமான் சிரிச்சுட்டே சொன்னால், அது எங்க வரணமோ அங்க வந்து சேர்ந்துடுச்சு. நீதானே உத்தமமான ஒரு புத்திரன் வேணும்லாம் கேட்டாய் அப்படின்னு. ஆமா, அந்த கிளி உன் பெண்டாட்டியுடைய வாய்ப்புள்ள நுழைஞ்சாச்சு, அவ கர்ப்பத்துல போய் அது குழந்தையா ஆயிடுச்சுன்னுட்டான். அந்த குழந்தை அப்படியே கர்ப்பத்திலேயே இருந்துதான், 10 மாசம் இல்ல 16 வருஷம் கர்ப்பத்துல இருந்ததாக காண கிடைக்கிறது. சில இடங்கள்ல 12 வருஷம் அப்படின்னு காண கிடைக்கிறது. 16 வருஷம் கர்ப்பத்துல இருந்துதான் அந்த குழந்தை தான் சுகபிரம்ம மகரிஷி. அவ்வளவு வசதி, அத்தனை சிரேஷ்டம் இந்த சுகபிரம்மம். ராதிகா கையில இருந்த கிளி. ஜெய் போலோ சுகபிரம்ம மகரிஷி கீ ஜெய். இனிமேல் கிளிய பார்த்தா சுகபிரம்ம மகரிஷிய ஞாபகம் வச்சுக்கணும். அழகா அந்த சுகபிரம்மம் குழந்தையா பிறந்துட்டார், பிறந்த உடனே அவருக்கு உபநயனம் பூணல்லாம் போட்டு விடுறார்கள், பிரம்ம தியானம் எல்லாம் கத்துக்கிறார். அவருக்கு தான் வேதவியாசர் பாகவதத்தை சொல்லி கொடுத்தார். அழகா ஜோர பாகவதம் சொல்லி கொடுத்தார் சுகபிரம்ம மகரிஷி. அந்த பாகவதத்தை கேட்டு அப்படியே மேனிஷில் எடுத்து, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே அப்படின்னு ஜபிச்சுட்டே இருந்தார். பல ஊர்கள் சுத்திட்டே இருந்தார் இந்த பாகவத்தை யாருக்காவது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. அப்பதான் பரீட்சித்து மகாராஜன் கர்ப்பத்திலேயே கண்ணனை பார்த்த ஒரு பாக்யமா. ஜெய் போலோ பரீட்சித் மகாராஜனுக்கு ஜெய். அந்த பரீட்சித்து மகாராஜன் கர்ப்பத்திலேயே கிருஷ்ணனை பார்த்தவன், கிருஷ்ணனாலே அனுகிரகிக்கப்பட்ட ஒருவன் இந்த பரீட்சித்து மகாராஜன். ஆச்சரியம்,
ஒரு பிராமண குழந்தையுடைய சாபத்தினாலே அவனுக்கு 7 நாள்ல மரணம்னு சாபம் கிடைச்சிடுத்து. உடனே பார்த்தான் தன் பிள்ள ஜனமே ஜெயன் அவனுக்கு அழகா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கங்கை கரையில வந்து உட்கார்ந்துட்டான். நல்ல கதி அடையணும், பகவான அடையணும்னு ஒரு வைராக்கியம். எல்லாருமே பயப்படுறது மரணத்துக்கு தானே. இவனுக்கு 7 நாள்ல மரணம்னு தெரிஞ்சுடுத்து. நமக்கு யாருக்கா தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் போன் பண்ணி புலம்புவோம். முதல்ல இப்படியே முகம் தொங்க போட்டுப்போம், ஓரத்தை அப்படியே உக்காந்துட்டே இருப்போம். சாப்பிட வாங்க அப்படின்னா இன்னும் 6 நாள் தான் சாப்பாடு அப்படின்னும். அப்புறம் யாரா எழுப்பினா எப்படியும் தூங்க போறவன் நன்னாதான் தூங்கிக்கிறேனே அப்படின்னு, என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நன்னா டிவி பார்ப்போம், தெரிஞ்சு வாக்கிட்டுலாம் பேசுவோம், புது புதுசா ட்ரெஸ் வாங்கி போட்டு கடைசியாக ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறேனே அப்படின்னு, வேண்டிய நகனிட்டு வாங்கி கொடுங்கோ அப்படின்னு, இப்படி எல்லாம் சொல்லி நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிதான் ஆசைப்படுற கூட உடம்பு சம்பந்தமான ஆசைகள் தான் பூர்த்தி பண்ணிப்போம். ஆத்மாவுடைய தேவை அல்லவா? எப்பொழுதுமே நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சந்தர்ப்பத்திலையும் மரணம் அப்படின்னா ரெடி அப்படின்னு நிற்கணும். மரணமா ரெடி நாரடி அப்படின்னு, சாப்பாடா நாரடி, தூக்கமாக நாரடி, டிவியா நாரடி, வெள்ள பணமா நாரடி, மரணமா நாரடி அப்படின்னு. அது அது ஒரு சுகம். மரணம்ன்றது தண்டனை கிடையாது, மரணம்ன்றது கஷ்டம் இல்லை. பகவான் கீதையில ரொம்ப அழகா சொல்றான், வாசாந்தி ஜீர்ணாணி யதா விகாய நவானி கிருணாதி நரோபராணி ததா சரீராய விகாய ஜீர்ணாணி அந்யானி சம்யாதி நவானி தேகி. இந்த உடம்பை விட்டுட்டு வேற உடம்பு அவ்வளவுதானே, இதுக்கு போய் டென்ஷனா? அது ராமானுஜர் சொல்றார், கிருஷ்ணனே சொல்றான், பழைய ட்ரெஸ் விட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிறோம் இல்லையா? அது ராமானுஜர் சொல்றார், பழைய ட்ரெஸ் விட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்க சந்தோஷம் தானே படணும், ஏன் அழற அப்படின்ட்டு யோசிக்க முடியுமா? யாராவது இறந்து போயிட்டா ஐயா புது ட்ரெஸ் போட்டுனா சிரிக்கவா முடியும்? சிரிக்கதான் வருமா? அதெல்லாம் ஒரு ஞானம், ஆச்சரியம். பரிஷத் மகாராஜன் தைரியமா உட்காந்துட்டான், 7 நாள்ல மரணம். சரி, இந்த பூமியில எனக்கு வாழ்க்கை இன்னும் 7 நாள் தான், ஒவ்வொரு வாரத்தையும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ, இன்னும் 7 நாள், இன்றிலிருந்து 7 நாள். பயமுறுத்தல சொல்றேன், அப்ப வார வாரம் ஓடிட்டு போயிடலாம். இந்த வாரம், இந்த வாரம் பக்தி வாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி, இந்த வாரம் திவ்ய பிரபந்த வாரம், இந்த வாரம் பாகவத வாரம், இந்த வாரம் ராமானுஜ வாரம், இந்த வாரம் பாண்டரங்கா பண்டரிநாதா வாரம், இப்படி போக வேண்டியதுதான். இப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும், அதுக்கு மேல யோசிக்கவே கூடாது. அப்ப பரிஷத் மகாராஜன் வந்துட்டான், எனக்கு ஹரி கிருப பண்ணுவான் அப்படின்னு தைரியமா உக்காந்துட்டான். எப்பொழுதுமே பகவத் பக்தி அனுபவிக்கிறதுக்கு காசம் இருக்கணும், தள்ளி போடவே கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு. பரிஷத் மகாராஜன் கங்கை கரையில வந்து உட்கார்ந்துட்டான். அவன் எந்த இடத்துல கங்கை கரையில உட்கார்ந்தானோ அந்த இடம் இன்னும் இருக்கு. அழகா வந்து உட்கார்ந்துட்டான். அவனை தேடினு எல்லா மகாத்மாக்களும் வந்துட்டான், வேதவியாசர் நாரத மகரிஷி பெரிய ரிஷிகள்லாம் அவனை தேடிட்டு வந்துட்டான். வேண்டாம் நான் பகவான் அடையணும்னு ஒரு தாபத்தோட வந்துட்டான். இவ்வளவு நாள் வாழ்க்கை நான் என்ன வாழ்ந்தேன்னு தெரியல, இந்த 7 நாள்ல நான் பகவான அடையினேன். இவ்வளவு நாள் நான் என்ன வாழ்ந்தேன், எப்படி வாழ்ந்தேன், சிலதெல்லாம் நம்ம சாதனையும் நினைச்சிட்டு இருக்கோம், சிலதெல்லாம் வேதனையும் நினைச்சிட்டு இருக்கோம், சிலதெல்லாம் நான் பெரிய வாழ்க்கையில பெரிய சாதிச்சு காட்டிட்டேன் சொல்றோம். அது சாதனையா வேதனையா நல்லதா தெரியல, தெரியவே இல்லை. தீவிரவாதிகள்லாம் இருக்கா, பல பேரை கொண்டு போடுறான், இத்தனை பேர் கொண்டு போட்டேன்னு சந்தோஷமா சொல்றான், அது எப்படி நியாயம் தெரியல. நான் சொல்ல இத்தனை பேரை நான் கொண்டு போட்டுட்டேன், மனித வெடிகுண்டா மாறினேன், எந்த விதத்தை அழகு, எந்த விதத்தை நியாயம்? தானும் செத்து அடுத்த வாரையும் சாகிடுச்சுண்டு. ஆனா அவன் முதல்ல அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்றான், நமக்கு அது அர்த்தமா இல்ல, அனர்த்தமா தான் தெரியறோம். அப்ப வாழ்க்கையில பல விஷயங்கள் நம்ம ஓஹோன்னு சொல்றதுலாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுறது, இது சாதிச்சேன் அதை சாதிச்சேன் அப்படின்னு சொல்றோம். சின்ன வயசுல அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ போறேன் என்னமோலாம் சொல்லுவோம், கடைசியில் ஒரு சேர்க்கு அப்புறம் எப்படியோ வாழ்ந்து போன வச்சுக்கோங்க. 5 வயசுல கேட்டா நான் பைலட் ஆகணும்னு லட்சியம்ன்ற, 10 வயசுல கேட்டா பாக்கலாம் அப்படின்ற, 10வது படிக்கும்போது தெரியலன்ற, ரிசல்ட் வந்தோன்னு பாக்கலான்ற, 12th வந்தோன்னு எங்க கிடைக்கிறதோ அங்க படிக்க வேண்டியதுதான் அப்படின்ற, ஏதோ ஒண்ணு கடைசியில் எதையோ ஒன்று வாழ்ந்துட்டு வெந்தரத்தின் வேகாத்தோட வாழ்ந்துட்டு தானே இருக்கும். அந்த மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த வாழ்க்கையோட கடைசி மரணம், அந்த மரணத்துக்குள்ளேயாவது பகவான் அடைஞ்சிடும். பரிஷித மகாராஜன் தைரியமா உக்காந்துட்டான், எல்லாரும் தேடிண்டு வந்துட்டா, சுகபிரம்ம மகர்ஷியும் தேடிண்டு வந்துட்டான்.
பகவான் அடையணும் அப்படியே நமக்கு எங்கேயாவது ஓரத்துல ஒரு சின்ன தாபம் வந்துடுத்தனா கூட அந்த தாபத்தை வளர்க்கறதுக்கு குரு வந்துடுவார், தேடிட்டு வந்துடுவார், சந்தேகமே வேண்டாம் தேடிட்டு வருவார். இந்த பாறை இடுக்கல ஏதான ஒரு செடி முளைக்கும், லேசாதான் முளைச்சு பெருசா வேறெல்லாம் பிடிச்சிக்காது, லைக் நம்ம வீட்டு மேல ஏதாவது பறவை எச்சமிட்டு இருக்கும் அதுலேருந்து ஒரு செடி வரும், அது கொஞ்சம் மழை பெஞ்சது நல்லா அப்படி வேர் பிடிக்கும், அப்புறம் வீட்டையே இடிக்கிற மாதிரி போகும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளயும் எங்கேயோ ஒரு பக்தி பயிர் முளைக்கிறது லேசா, அது நன்னா ஆழங்கால் படுறதுக்காகத்தான் குருன்ற ஒரு மழை. காலே கருணை ராமானுஜான் ஒரு மேகம் வந்து வர்ஷிக்க, அந்த மாதிரி தேடிண்டு வந்துட்டார் சுக பிரம்ம மகரிஷி, சுக கோஸ்வாமி அப்படிங்குவார். சுகம்னா கிளி, நிறைய அர்த்தம் சொல்றார். தேடிண்டு வந்துட்டார், வந்துட்டார் அழகா பரிசுத்த அவரை சேவிச்சான், நமஸ்காரம் பண்ணான், கையை கூப்பிட்டான், நேரடியா சொன்னான் ஏழு நாள் தான் வாழ்க்கை, இந்த ஏழு நாள்ல நான் நல்லதை அடையணும், அதுக்கு வழி உண்டான். சுகபிரம் சிரிச்சார், ஏழு நாள் இருக்கடா ஜோரா அடையலான்டா, கவலையே படாத, அந்த உத்தரவாதம் கொடுக்க ஏழு நாள்ரா ரொம்ப பெரிய விஷயம்ட்டா. உடனே அங்க இருந்து ஒரு ஆலமரத்துக்கு கீழே உக்காந்தார், இன்னைக்கும் அந்த ஆலமரம் இருக்கு. அடியேன் முதல் முதல்ல போன வருஷம் தான் தெரிஞ்சு போனேன், சுகஸ்தல் அந்த இடத்துக்கு பேரு, பேரு சுகஸ்தல் பேரு, யூபி உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, முசஃபர் நகர்னு பேரு. இப்பெல்லாம் கூட கொண்டாடி ஒரு பெரிய கலவரம் எல்லாம் வந்தது யூபியில, அந்த ஏரியால தான் அது முசஃபர் நகர், அந்த ஜில்லா அந்த மாவட்டத்துல, அங்கதான் அந்த கங்கை கரையில தான் இருக்கு. இன்னைக்கும் அந்த ஆலமரம் சாட்சி, எத்தனை வருஷம், 5,103 வருஷங்கள் தாண்டியாச்சு, இன்னைக்கும் அந்த ஆலமரம் பார்த்தாலே தெரியும் அது பாகவதம் கேட்ட மரம் அப்படின்றது. மரமே தெய்வீகமா இருக்கும், எப்படி நம்ம திருப்புல்லாணி போனோம்னா அங்க அஸ்வத்த விருட்சம் அந்த அரச மரம் பார்த்தாலே தெய்வீகமா இருக்கும், பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த மரம் தெய்வீகமானது. இந்த மாதிரி தெய்வீகமான ஒரு ஆலமரம், ஜோர ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான். ஆலமரம் நம்ம இந்து தர்மத்தை ரொம்ப விசேஷமானது, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவான் ஆளிலையிலதான் கண்ணனாபடுத்தன் இருக்கான் அப்படின்றா, கராரவிந்தேன பதார் வடபத்திர சாயின்றோம் இல்லையா, இப்ப கூட கும்பாபிஷேகம் நடந்தது இல்ல சிவிலிபுத்தூர்ல, வடபத்திர சயனர் அப்படின்றோம். பக அப்படின்னா ஆல, பத்திரம்னா இலை, வடபத்திரம் அப்படின்னா ஆளிலை கண்ணன், வடபத்திர சயனம் அப்படின்னா ஆளிலை கண்ணன் அர்த்தம். ஆளிலையில கண்ணன் படுத்தன் இருக்கான், சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி ஆலமரத்து கீழேதான் உட்கார்ந்துட்டு இருக்கா, ஆலமரத்து கீழே உட்கார்ந்துட்டு தான் ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணா அப்படின்னு சொல்லி புராணங்கள்ல காண கிடைக்கும். ரெண்டு ஆலமர விசேஷம், மூணாவது நம்முடைய பரிசுத்த பாகவதம் கேட்ட ஆலமரம். ஒரு தடவை போ, ஒரு தடவை அங்க போய் அந்த மரத்து கீழே உட்கார்ந்து ஏழு நாள் சப்தாகம் பண்ணும், அதுக்கு உங்களை ட்ரெயின் பண்றதுக்காக தான் இங்க உட்காந்து சப்தாகம் பண்ணிட்டு இருக்கோம். அங்க போகணும், அங்கேயே இருக்கணும், அங்க ரூம் எடுத்து தங்கணும், டெய்லி காத்தால சாயங்காலம் மத்தியானம் எப்பெல்லாம் முடியறதோ அந்த ஆலமரத்து கீழே உட்கார்ந்துட்டு அப்படியே உட்கார்ந்து நான் சொல்லணும் நீங்க கேட்கணும், ஆனந்தமா இருக்கும். நிஜமாவே அந்த ஆலமரத்து கீழே என்னமோ ஒரு தெய்வீகமா இருக்கும், அது வார்த்தையே கிடையாது. தாமரபரணி என்ன தெய்வீகமோ, நம்ம திருப்புளி ஆழ்வார் பார்த்தோம், ஆழ்வாரத்துல போய் அந்த புளிய மரம் நம்ம ஆழ்வார் உட்கார்ந்த புளிய மரத்தை பார்த்தா என்ன ஒரு தெய்வீகமோ அதே தெய்வீகம். பன்றீபுரம் போய் ஆனந்தமா காணோ பாத்திரம் மரமா நிக்கிறாள், அந்த மரத்து கீழே போய் நின்று தொட்டனால என்னமோ பண்ணும் அந்த மாதிரி அந்த ஆலமரம். அது வேணா ஒரு கிளை அப்படியே கீழே அப்படி நம்ம தொடர அவசரத்துல அப்படியே கீழே அப்படி போகும், தொட்டாலே என்னவோ பண்ணும், ஆச்சரியமா இருக்கும். அந்த ஆலமரம் இன்னைக்கும் சாட்சி, அந்த ஆலமரத்து கீழே சுகபிரம்ம மகரிஷி அப்படி அழகா உக்காந்துட்டா, வஸ்திரமே போட்டுக்க மாட்டா, அப்படியே தெய்வீகமா உக்காந்துட்டா. எந்த பாகவத சிவபெருமான் சொல்லி கிளியா இருந்து கேட்டாரோ, எந்த பாகவத வேதவியாச உபதேசம் பண்ணாரோ அந்த பாகவதத்தை பரிசுத்த மகாராஜனுக்கு பரிசுத்த அழகா உக்காந்துட்டு கேட்டுட்டான், மரணம் தான் வாழ்க்கை, நான் என்ன பண்ணட்டும், மனுஷா ஜபிக்க வேண்டியது என்ன, நினைக்க வேண்டியது என்ன, தியானம் பண்ண வேண்டியது யார சொல்லுங்கோடுதான். கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வா பேகம் பராயணம், விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஆரம்பத்துல யுதிஷ்டர் கேட்பார், தாத்தா கேட்ட கேள்வி அப்படியே பரிசுத்தி கேட்பான், அதேதான் நான் என்ன பண்ணணும் என்ன சிந்திக்கணும் அப்படின்னே சுகபிரம்ம மகரிஷி பாகவதத்தை சொல்றான். ஆனந்தமா உட்கார்ந்துண்டு கேட்கறான் பரிசுத்து மகாராஜன், இனிமேல் எங்கேயாவது ஆலமரம் பார்த்தா பாகவதம் பாகவதம் பாகவதம்னு ஓடணும். ஆலமரத்தை பேயிருக்கான், பெரிய ஆலமரத்தை பார்த்தா சா பாகவதம்னு உட்கார்ந்துண்டு ரெண்டு நிமிஷம் நின்று பாகவதம் பாகவதம் பாகவே ஆலமரமே
எனக்கு பாகவதம் கேட்கணும், எந்த ஆலமரத்துக்கு சுகபிரம மகிழ்ச்சி என்ன ஆனந்தமா பாகவதம் சொன்னா அந்த ஆலமரத்தை கீழே நைஷிண்டு போங்கோ அப்படின்னு பிரார்த்திச்சுக்கோம். இப்ப பிரார்த்தனை பண்ணிப்போம், ராமானுஜத்துல பிரார்த்தனை பண்ணிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜா எந்த ஆலமரத்து கீழே உட்கார்ந்து சுகபிரம மகிழ்ஷி பாகவதம் சொன்னாரோ, எந்த இடத்துல உட்கார்ந்து பரிஜித் மகாராஜன் கேட்டானோ, அந்த சுகஸ்தலத்துக்கு எங்களை ஐஷிண்டு போங்கோ, அந்த இடத்துல நாங்களும் பாகவதம் அனுபவிக்கணும். ராமானுஜா 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 சத்தியமா நடக்கும். என்னைக்கு எப்படிலாம் எனக்கு தெரியாது, ஆனா நடத்தி காட்டுவா. பன்றிபுரம் போவோம் பார்ப்போம்னு சொன்ன ஐஷிண்டு போனானா இல்லையா? லைஃப்ல மறக்க முடியாத ஒரு தெய்வம் பாண்டுறங்க அப்பா. திணற திணற எனக்கு கிருப பண்ணது அப்படின்னா விக்ரம் வாழ்க்கையில நன்றி கடன் பட்டிருக்கேன் சில பேருக்கெல்லாம். அதுல ஒண்ணு குருஜியம்மா, எட்டைக்கும் ஏழு பிறவிக்கும் அதுல மாற்றமே கிடையாது, அந்த கடன் தீரவே தீராது. நிறைய பேர் கொண்டு முக்கியமா ஆழ்வார் எம்பெருமானார் சீயருக்கு கடன் பட்டிருக்கேன். அடுத்து பாண்டுறங்க எல்லாருக்கும் கடன் பட்டிருக்கேன். ஆனா பாண்டுறங்களுக்கு பட்ட கடன் அங்க ஊர்லயே பிறந்து அவனுக்கே கைங்கரியம் பண்ணி அவன் திருவடியிலேயே கதியா கடந்து படியா கடந்தா கூட அவன் பண்ண கிருபைக்கு நான் மட்டும் இல்ல என் கூட பன்றிபுரம் வந்த அத்தனை பேருக்கும் அந்த கடன் அந்தவாளுக்கு தெரியும் எந்த நிலைமையில நான் வந்தேன் எப்படி கூட்டிட்டு வந்தா அப்படின்னு. அப்ப அந்த பகவானத்துல பிரார்த்திச்சுட்டோம்னா நடக்கும். அழகா இப்ப பிரார்த்தனை பண்ணிருக்கோம், நடத்தி கொடுப்பார் சுவாமி, சந்தேகமே வேண்டாம். அமானுஷ்யமா ஒரு மரத்துக்கீழே ஒரு ஆல மரம் தான், விழுதுகள் விட்டு 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 நமக்கு எல்லாம் கிருப பண்ணிட்டு இருக்கு. அந்த ஆலமரத்து கீழே உட்கார்ந்துட்டார், பாகவதத்தை சொல்றார். என்ன பாகவதம் அப்படின்னா பகவானுடைய லீலைகள். பகவான் எவ்வளவு அழகா ஜகத்தை சிருஷ்டி பண்றான். பிரளயத்துல அவன் மட்டும் தேவன், பிரளயம்ன்றது முழுக்க ஜலமா இருக்கும், ஜலம் எல்லாம் ஜலத்துல எல்லாம் மூழ்கி போயிடும், வெறும ஜலம் மட்டும்தான் இருக்கும். ஜலத்துக்கு நாரம் அப்படின்னு பெயர். அந்த நாரத்தை இருப்பிடமா கொண்டவன் நாராயணன். ஜலத்தையே இருப்பிடமா கொண்டு பிரளயத்துல, பிரளயத்துல அதான் முழுக்க ஜலரூபமா மாறி சுனாமின்ற வந்தியா, அந்த மாதிரி பெரிய சுனாமி வந்து ஆகாசம் ஆகாசம் கூட இருக்காது, எல்லாம் மூழ்கி போயிடும், வெறும் ஜலம்தான் இருக்கும். அந்த ஜலத்துல ஒரே ஒரு ஆலமரம், அதுல ஒரே ஒரு இலையில கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு சொல்லும்படியா அழகா அந்த ஆல மரத்தின் மேல் ஒரு பாலகனாய் ஞானமேழும் உண்டான் அப்படின்னு திருப்பானாழ்வார் சொன்ன மாதிரி தேவியேன்னு படுத்துட்டு இருக்கான் குழந்தை. அவனே சங்கல்பம் பண்றான், அப்ப அந்த பிள்ளையத்தை நம்ம எல்லாம் எங்க போனோம் அப்படின்னா அவன் வயிற்றுக்குள்ள சேஃபா இருந்து அத்தனை பேரும் அத்தனை பேரும் நாஸ்திகம் பேசுறவா இந்து தர்மத்தை இல்லேன்னு சொல்றவா அத்தனை பேரும் அந்த வயிற்றுக்குள்ளதான் தேமேன்னு இருக்கான். ஞானமேழும் உண்டான் அரங்கத்து அரவினையான் மூவுலகு உண்டு அப்படின்றார் நம்மாழ்வார். பத்மநாபனை பத்தி சொல்லும்போது மூவுலகத்தையும் உண்டு உமிழ்ந்தவன் அப்படின்றார். உள்ளுக்குள் அப்படியே வச்சுட்டு இருக்கான் அழக ஆனந்தமா ஜோரா அந்த வயிற்றுக்குள்ள வச்சுட்டு இருக்கான். அவன் அழகா அந்த மாயை அலாரம் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான். அவன் பாட்டுக்கு தேமேன்னு படுத்துட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள என்னென்ன ஜீவன்லாம் அப்படி மயங்கி தூங்குறதவனும் எப்படி அம்மா மடியில நம்ம எல்லாம் மயங்கி தூங்கிட்டு இருப்போம் ஒண்ணுமே தெரியாம, அந்த மாதிரி பகவானுடைய அந்த உந்திக்குள்ள தூங்குவோம். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு தடவை பகவானுடைய உந்திக்குள்ள என்ட்ரி பண்ணி பார்க்கலன்னா தெரியும், பார்க்க முடியுமா? அண்ணா கிருஷ்ணா உன் தப்பைக்குள்ள நுழைஞ்சு பார்க்கணும்டான்னு ஒரு கேளுங்க, அது தனி சுகம். உள்ள நுழைஞ்சேன்னா திரும்பி வெளில வரவே தோணாது, அப்பாடான் இருக்கும். நீங்க பாட்டுக்கு எல்லா வேலையும் பண்ணலாம், எல்லாரோடையும் பழகலாம், ஆனா நன்னா தெரியும் அவனுடைய அந்த கர்ப்பத்துக்குள்ள நம்ம இருக்கம். கேட்டு பாருங்க கிருஷ்ணா எனக்கும் வயிற்றுக்குள்ள இருக்கணும் ஆசையா இருக்கணும் கேட்டு பாருங்க, ஒரு நாள் அந்த அனுபவம் கிடைக்கும். பிரார்த்தனைக்கு பலம் உண்டு. அழகா அந்த கர்ப்பத்துக்குள்ள நம்ம எல்லாம் இருக்கும். அதுல ஒரு ஜீவன் நிறைய தபஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த ஜீவனுக்கு பிரம்மான்னு ஒரு போஸ்டை கொடுத்து பகவானே தன்னுடைய நாபியில ஒரு கமலத்தை உண்டு பண்ணி தாமரையை உண்டு பண்ணி அது மேல அந்த பிரம்மாவை சிருஷ்டிச்சுட்டும்
அந்த பிரம்மா யாரு என்னன்னு தேடி அப்புறம் தானே கண்டுபிடிச்சு தப்ப தப்பான ஒரு சப்தம் கேட்கறது. அதை தியானம் பண்ணிட்டே இருக்க ஒரு நாள் சங்க சக்கர கதா பத்ம பாணியாக பகவான் காட்சி கொடுக்கற ஆதிநாத ஆதிநாத முதல் நாதனவன் தானே பிரத்யக்ஷமா சங்கம் சக்கரம் கையில கதை பத்மம் எல்லாம் வச்சுட்டு நான்கு திருக்கைகளோட செந்தாமரை பாதங்கள் செந்தாமரை கைகள் செந்தாமரை கண்களோட செங்கனிவாயோட திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கம் அந்நிறமும் கண்டேன் திருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன்பால் இன்று அப்படின்னு ஆனந்தமா பகவான் அப்படி காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்துட்டு பிரம்மதேவருக்கு எப்படி எல்லாம் சிருஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். பிரம்மதேவர் அந்த மாதிரி எல்லாம் சிருஷ்டிக்கிறார். அதெல்லாம் தான் அப்படி பாகவதத்துல சுகபிரம்ம மகரிஷி சொல்றார். இந்த பூமி உற்பத்தி ஆகிறது எல்லாம் சொல்றார். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரா சொல்லிட்டு வரும்பொழுதுதான் மனிதர்களுடைய உற்பத்தியை சொல்றார். பிரம்மதேவர் எல்லாரையும் சிருஷ்டிக்கிறார். அப்பதான் சுவாயம்புவ மனு சதரூபா அப்படின்னு ஒரு ஆண் ஒரு பெண் முதல் முதல்ல சிருஷ்டிக்கிறார். அவர்களும் பகவானுடைய அவதாரம் அப்படின்னு தான் பாகவதம் சொல்றது. சுவாயம்புவ மனு அழகா அவரா வந்ததுனால சுவாயம்புவ மனு. அவருடைய மனைவி பேர் சதரூபா அப்படின்னு பேரு. இவா தான் ஆதி மனிதன் ஆதி மனுஷி. மனு கிட்டேந்து வந்ததுனாலதான் மனுஷன் அப்படின்னே பேரு. அதனாலதான் மேன் அப்படின்ற பாருங்க இங்கிலீஷ் மேன் சொல்றது மனுலேந்து வந்த மனுஷன் அதுலேருந்து தான் மேன் ஹியூமன் உமன் எல்லாமே இங்கேயிருந்து வந்துதான். அதனாலதான் மனிதன் அப்படின்னு சொல்றோம். அந்த மனு அந்த மனுஷி அவளை சிருஷ்டிச்சுட்டு பிரம்மதேவர் சொல்றார் நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு சௌக்கியமா இருங்கோ. ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவளுக்கு தான் முதல் முதல்ல கல்யாணம் அப்படின்னா அவளுக்கு தான். அப்படி கல்யாணம் ஆகிறது உடனேயே பிரம்மதேவர் ஆசீர்வாதம் பண்றார். உடனே மனு கேட்டார் எல்லாம் நன்னா தான் இருக்கு குழந்தைகளை பெற்று வாழும்போன்னு சொல்ற தங்கறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா ஒரு வீடு வேண்டாமா எங்க அப்படி அந்த ரங்கத்தையா தொங்கிட்டு இருக்கிறது அப்படின்னா. அப்பதான் பிரம்மதேவர் யோசிச்சார் ஆமா இல்லையா அப்படின்னாரு. மனு கேட்டார் ஆமாவா இல்லையான்னு ஆமாந்தான். அப்ப மனிதர்கள் வாழறதுக்கு இடம் எங்கே அப்படின்னார் மனு. பிரம்மதேவர் யோசிக்கிறார் எல்லாருக்கும் அவளுக்கு இடம் கொடுத்துட்டார் 17-14 லோகங்கள்லாம் சிருஷ்டி பண்ணிருக்காரோன்னு. மனிதர்கள் வாழ வேண்டிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா பிரளயத்துல மூழ்கி கிடக்கிறது பூமி. பூமியே உள்ள மூழ்கி போயிடுச்சுன்னா அப்ப தண்ணி எவ்வளவு இருக்கும்னு நீங்க பாத்துக்கோங்க. பூமியில கொஞ்சம் கடல் பொங்கி வந்தாலே சுனாமின்னு அலறும். அப்ப பூமியே மூழ்கி போகிறதுனா பூமி ஒரு சின்ன ஒரு கல்லு போட்டா தண்ணியில முழுகிற மாதிரி பூமி மூழ்கி போயிடுச்சுன்னா அப்ப அவ்வளவு தண்ணி. அந்த தண்ணிக்குள்ள பாசி படர்ந்து கிடக்கிறதா பாசி படர்ந்த மலர்மங்கை அப்படின்னு சபரிவாள்லாம் அந்த பாசி படர்ந்து கிடக்கிறதா. அப்ப பிரம்மதேவர் பார்த்தார் என்ன பண்றது இந்த பூமியை எப்படி எடுக்கிறது உள்ள மாட்டின் இருக்கே அப்படின்னு யோசிச்சு பார்த்தார். யோசிச்சு யோசிச்சு பார்த்தார் ஒன்னும் வழி கிடைக்கல. பார்த்தார் சிரிச்சார் ஐயோ இதுக்கு போய் நான் ஏன் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் தான் ஹரி இருக்காருன்னு ஹரிய தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப யோசிக்காதீங்க நீ யோசிக்கிறத விட்டாலே வாழ்க்கை நன்னார் எல்லாத்துக்கும் ஒரு யோசனை. இவா இப்படி பேசிட்டா அவ அப்படி நடந்துட்டா நேற்று இப்படி நடந்துட்டா நாளைக்கு நான் அவளை இப்படி மூக்க இருக்க போறேன் கடைசியில மூக்கு உடஞ்சு போயிட்டு இருக்கோமா உங்களுக்குதான் எவ்வளவு பிளான் பண்ணிருக்காரு யாராவது ஒரு 5 நிமிஷம் சண்டை போட்டுருப்பா அதுக்கப்புறம் 5 மணி நேரம் யோசிச்சு அவ ஏன் இப்படி சொல்லிட்டா அதுக்கப்புறம் யோசனை பண்ணி திருப்பி ஒரு சான்ஸ்க்காக காத்திருந்து நாளைக்கு இப்படி பேசுவா நான் அப்படி பண்ண போறேன் அப்படின்லாம் பிளான் பண்ணா நாளைக்கு அவ கண்டுக்காம போயிடுவேன் கோமா வரும் எவ்வளவு பிளான் பண்ணிருக்க சண்டை போடுறது வீட்டுல அப்படிதான சண்டை ஜாஸ்தி ஆகுறது. சரி யாராவது சண்டை போட்டாலும் மறந்துட்டு போக முடியறதா இப்படா அப்போ கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் எவனா இருந்தா எனக்கு என்ன யாரவான இருக்கட்டும் அப்படின்னு காத்திருந்துண்டு அடுத்த சண்டைக்கு தயாராகணும். நிஜமா எனக்கு என்ன சண்டை போடணும் ஆசையாவா இருக்கு அப்படின்னு சத்தியமா சண்டை போடுறதுல ரொம்ப ஆசை வயப்பட்டவர்கள் நாம இல்லைன்னு மட்டும் யாராவது சொன்னா நான் நம்ப மாட்டேன். என் வீடு வீடு பார்த்துட்டு இருக்கோம் என்ன சண்டை போடலாம் எப்ப யார் வாய் எப்படி துடுங்கலாம்னு தானே காத்துட்டு இருக்கோம். தாராவானா இருக்கட்டும் சண்டை போடணும் சண்டை போடணும் சண்டை போடணும் சண்டை போட வேண்டாம்னு ஒரு நாளும் தூங்குறது இல்லையே சண்டை போடணும்னு தானே எழுந்திக்கணும். சண்டை போட்டாலும் நம்ம ஜெயிக்கணும் அது முக்கியம். சண்டை வரணும் நம்ம ஜெயிக்கணும் அதுதான் கவலையே. இங்க சண்டையை பத்தி யாருக்குமே கவலை இல்லை. சண்டையில தான் தோத்து போயப்படாது அதுதான் கவலை. அது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் ஃப்ரெண்டா இருக்கட்டும் குருவாவே இருக்கட்டும் நான் ஜெயிக்கணும்
நான் ஜெயிக்கணும் தான் ஜெயிக்கணும். அடுத்த ரெண்டு சண்டையா இருக்கட்டும், எந்த சண்டையா மத சண்டை கூட இருக்கு பாருங்க, தான் ஜெயிக்கணும் தானே எல்லாரும் பாடுறான். சண்டைக்கு யாருமே கவலைப்படல, தான் தோற்று போவோம்னு தான் கவலை. இதுதான் பெரிய கவலை. எல்லாருக்கும் சண்டையில தோற்று போயிடப்படாதுன்னு ஒரு பெரிய கவலை. இது ஒரு கவலையா? எல்லாருக்கும் கவலை. அதை விட்டுட்டு ஹரித்யானம் பண்ண, திரும்ப திரும்ப பாகவதம் சொல்றது, நீ யோசிக்காதே, நீ யோசிக்காத, யோசிக்கிறத விட்டுடு, என்ன வேணா வரட்டும், இது எப்படி எடுக்கிறது, இது எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்காத, ஹரிய தியானம் பண்ணு. அப்ப வழி கிடைக்கும், வழி தானா கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொன்றதுக்கு ஒரு மெத்தட் உண்டு. சரி எல்லாரும் சேர்ந்து வாங்குவோம், நம்ம போய் பூமியை தூக்கிட்டு வரலாம், வரலாம் கிளம்ப முடியுமா? எல்லாரும் ஒரு கயிறு கட்டி மேல தூக்கிட்டு வரலாம், அப்படிலாம் பிளான் பண்ண முடியாது. சில விஷயங்கள்லாம் நம்ம கைமீறி இருக்கு. கைமீறி இருக்க விஷயத்த நம்மளால என்ன பண்ண முடியும்? யோசிச்சு எல்லாரும் சேர்ந்து நடத்திட முடியுமா? குடும்பத்தை யாரோ ஒருத்தர் கெட்டு போயிட்டு இருக்கான், கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு தெரியும் வீணா போயிட்டு இருக்கான். சரி குடும்பத்தை எல்லாரும் ஒன்னா பேசி சமாதானமா அவன்கிட்ட பேசி அவன் சரி பண்ண முடியறதுன்னு நினைக்கிறேன்ல, சத்தியமா முடியற. அவன் இன்னும் மோசமா தானே போறான். எவ்வளோ பேசுறான், எத்தனையோ கதைகள் சொல்றான், எவ்வளோ நீதி போதனைகள்லாம் சொல்றான், அவளும் கேட்கறான். அப்புறம் ஏன் திருந்த மாட்டேங்கிறான்னா, திருந்த கூடாதுன்னு அவளுக்கு ஆசை இல்லை. அவளுக்கு அந்த நான் திருந்தவே கூடாது அப்படின்னு ஒரு ஆசை கிடையாது. தானும் திருந்தணும்னு ஆசை இருக்கு, வர முடியல, தெரியல. நம்ம சொல்ற எல்லா விஷயமும் சொல்ற குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, புரியறது. ஆனா அதை ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு மனோபலம், தன்னம்பிக்கை அவனிடத்துல இல்ல, முடியல். அதுதான் காரணம். யாரோ ஒரு தான் நாசமா போனோம்னு வாழ்வான சொல்லுங்க, அழிஞ்சு போகணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் வாழ்வான உலகத்துல, யாரும் ஒரு ஜீவன் வாழுமா? நான் அழிஞ்சு நாசமா போகணும், நான் உருப்படாம போகணும், நான் வீணா போகணும், நான் படாத பாடு படணும், ஊரே என்ன காரி துப்பணும், இப்படி யாரா ஒருத்தர் நினைப்பான்னு நினைக்கல, சத்தியமா நினைக்க மாட்டான். எல்லாருமே வாழ்ற சுயநலத்துல தானே, நான் நன்னா இருக்கணும், நான் ஒழுங்கா இருக்கணும், ஊரே கொண்டாடணும், நான் நல்லா சாதிக்கணும், இப்படிதானே நான் பண்றதெல்லாம் மோசமா போனேன், எல்லாரும் என்ன திட்டணும், இப்படி யாராவது பண்ணுவாடா? அப்ப ஏன் அவ பண்ணிட்டு இருக்கானா? அவளுக்கு அதை தாண்டி வெள்ள வர தெரியல, வழிகாட்ட நமக்கு புரியல. ஏண்டானா நம்ம வெள்ளேந்து நம்ம ஒழுங்குன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கோம், ஹரி நீ ஒழுங்காகவும் பேசிட்டு இருக்க, அதான் வித்தியாசம். ஹரி உள்ளேந்து பேசுறோம், உன்னால முடியும்பா, எல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு. நம்ம எல்லாம் யாராவது அறிவுரை சொன்னா அவன் ஒழுங்கு இல்ல, நம்ம ஒழுங்குன்னு ஒரு திமிருல பேசுறோம், அதான் முக்கியம். அம்மா சொல்லுவா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாரு அப்படின்னா, கஷ்டப்படு அப்படின்னு எவ்வளவு நேரம் பண்ண முடியும்? அப்ப சுயநலம் தானே இருக்கு. அதனால பார்த்தார் பிரம்மதேவர், ஹரி தியானம் பண்ணார். இதுதான் திரும்ப திரும்ப பாகவதத்துல திரும்ப திரும்ப வர விஷயம். யாரா வேணா இருக்கட்டும், வேதவியாசரா இருக்கட்டும், பிரம்மதேவரா இருக்கட்டும், நாரத மகரிஷியா இருக்கட்டும், பரிஷுத்தா இருக்கட்டும், பரிஷுத்தா தானே பண்ண, எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஹரி கிருபா பண்ணு தியானம் பண்ணா, அழகா சுகபிரம் மகிழ்ச்சி தேடிண்டு வந்தான். ஹரி கிருபா பண்ணு வேதவியாசர் தியானம் பண்ணார், நாரத மகிழ்ச்சி தேடிண்டு வந்தான். அப்ப தேடிண்டு வரும், நீங்க தேட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பாடு ஹரி தியானம் என்று உங்க கடமையை பண்ணா போதும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, நன்னா புத்தியில் எழுதி வச்சுக்கோங்க. வாயினால் பகவன் நாமத்தை பாடுங்கோ, அது கோவில் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை கோவிலுக்கு டொனேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், உங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், பல விஷயங்கள்ல நம்ம ஹரியுடைய ஐடியா எடுத்துக்கிறதே இல்லை. இப்ப தீபாவளிக்கு எல்லாம் அவங்க பிடிச்ச ட்ரெஸ் வாங்க, அளவையில் பாருங்க, கடக்கடையா திரு திருவா, ஹரி அந்த ட்ரெஸ் போட நல்லா இருக்கும், நீ செலக்ட் பண்ணா விட்டு பாருங்க, அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். நிஜமாகவே நான் எப்படி இருந்தா உனக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து விட்டு பாருங்கோளே, அப்படி இருக்கும். அவ்வளவுதான், அதெல்லாம் அனுபவிச்சேன்னாதான் தெரியும். ரொம்ப சுகம், ரொம்ப ஆனந்தம். ஹரி நான் என்ன சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும், நீ கூட சொல்லி பாருங்க, உங்க உடம்புக்கு எது நல்லதோ அதான் கிடைக்கும். நம்ம நாக்குக்குள்ள கேட்கிறோம், பகவானே நிறைய பேர் டயபெட்டிஸ் காரா இருப்பா, அந்த டெஸ்ட் எடுக்க ரெண்டு நாள் முன்னாடி அவ கண்ட்ரோல்ல இருப்பா பாருங்கோ, அப்போ ஒரு பக்தி வரும் பாருங்கோ, அப்படியே பதவிசமாவே இருப்பா. அதுல பேரை பாத்துக்கவன் நாளைக்கு டெஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சா பார்த்தாலே தெரியுது, பவக்காவா முழுங்குவா இருக்குடா. நான் அப்ப டெஸ்ட் எடுக்கும் போது டயபெட்டிஸ் கம்மியா வரும், சக்கரவையாது நாக்கு கடுமையாயிட்டு இருக்கும். பகவானே எனக்கு எது நல்லதோ அதை கொடுப்பா, பகவானே என் குடும்பம் எப்படி நடக்கணும் நீ முடிவு பண்ண நடத்தின்னு போப்பா. நீங்க பலுவ தூக்க வேண்டாம், நீ ஹரிநாமம் பண்ண வச்சுக்கோங்களேன், இந்த மயில்பீலி மாதிரி குடும்பம் லேசா அப்படியே இருக்கும். இந்த மயில்பீலி மாறி போனா கனம் எனக்கு தெரிய போறதா, இருக்கிறதா தெரியுமா? குடும்பத்தை இப்படி அழகா ஜாலியா மயில்பீலி மாறி வச்சுட்டு போக முடியும், ஹரிபக்தி பண்ணா குழந்தைகளை வளர்க்க முடியும். மயில் பீரியை தூக்குற மாதிரி ஜாலி அப்படி தடவி தடவி வளர்க்கலாம், ஹரிபக்தி பண்ணா. கம்பெனி பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், ஹரிபக்தி பண்ணா லேசா இருக்கும். கனமா தெரியாது,
ஏன்னா மனசு அறிகிட்ட போயிடுறதுனால இந்த பாரத்தை கண்ணன் சமக்கறான். அவன் சமக்கிறான், நீங்க சமதானம் தெரியும். இந்த குழந்தைகள் எல்லாம் சமயத்தில் ஊர் கிளம்புவோம், ஏற்கனவே ஒரு பேக மாட்டின் இருப்போம், குழந்தை சொல்ல என்னையும் தூக்கிக்கோ அப்படின்னு, நம்ம கோபமா ஒரு இது வெயிட்டு அது வெயிட்டு, அப்புறம் அதெல்லாம் சிரிக்கும் விளையாடும் உடனே தூக்கிட்டுருவோம். இத்தனைக்கு அதோட பேக நம்ம தூக்கிட்டு இருக்கோம், அதையும் தூக்கிண்டு அதோட பேக்கையும் தூக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப ஹரி நம்மையும் சுமப்பா, நம்ம பாரத்தையும் சுமப்பா, நன்னா ஞாபகம். அவன் ஒரு சுமை தாங்கி இருக்கான் என்றும் எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் ஒரு சுமை தாங்கி, இந்த காலத்தை சுமை தாங்கின்னு ஒண்ணு உண்டு, இப்படி அங்க சுமை இறக்கி வைப்பான். அந்த மாதிரி ஹரிச்சரணம், ஹரிச்சரண ஸ்மரணாமிருதேன துல்லியம் நா சுகம், இதை விட வேற சுகம் எதுவும் இல்லை. ஹரிச்சரணத்தை நினை 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 நினைன்னு கதற துயரரு சுடரடி தொழுது எழு என் மனமே. இந்த ஹரி இந்த பையன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், இவனை சரி பண்ணு அப்படி கொடுத்துருங்க. இப்ப டிவி சரியில்லைன்னா டிவி மெக்கானிக்கிட்ட கொடுத்து ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்றோம், மொபைல் சரியில்லைன்னா மொபைல் காரங்கிட்ட கொடுத்து ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி மனுஷால ரிப்பேர் பண்ற ஒரு மெக்கானிக் ஹரி, சரியா? ஒரு அசிஸ்டன்ட் மெக்கானிக் தான் ராமானுஷர், சரியா? இவாகிட்ட கொடுத்து அழகாக டியூன் பண்ணி எங்க தட்டணும் எங்க லூஸ் பண்ணணும், சிலர் சிலர் லூஸா தானே இருக்கு, லூஸ் எல்லாம் டைட் பண்ணுவார், சிலர் ரொம்ப டைட்டா இருக்கு, சிலர் எல்லாம் லூஸ் பண்ணுவார், பண்ணி அழகா சரி பண்ண. நீங்க ஏன் சுமக்கறது கழுதை இல்ல, குடும்ப பாரத்தை சுமக்கிறதுக்கு நீங்க கழுதை இல்ல, பாவத்தை சுமக்கிறதுக்கு கழுதை இல்ல, புதிமாடி இல்ல, சுதந்திரமான பகவானுடைய செல்ல பிள்ளைகள், செல்ல குழந்தை. பகவான் தானே சிருஷ்டிச்சிருக்கான், பகவான் தானே இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கான். அப்ப பகவான் கஷ்டப்படுத்துவானா? நம்ம கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை கத்துக்கிறோம், அது எவ்வளவு நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அது சுகப்படணும்னு தானே நம்ம நினைக்கிறோம். கஷ்டப்படும் என் கண்ணால பாக்கணும்னு எந்த அம்மாவா சொல்லுவாளா, எந்த அப்பாவா சொல்லுவானா? நீ கண்ணதற்க வார்த்தையை வரமாட்டேங்க சொல்றது, அப்படி வருமா? வராத ஒண்ணும். அப்ப ஹரிக்க வருமா? இந்த ஜென்மால பழக்கப்பட்ட ஒரு குழந்தை நன்னா இருக்கும்னு நம்ம துடிக்கும் பொழுது எத்தனை கோடி ஜென்மாவா கர்ப்பத்தை வச்சுட்டுக்கான். அப்ப நம்ம கஷ்டப்படுறத பார்த்து அவன் சுகப்படுவானா? நம்ம கஷ்டப்படுறத பார்த்து அவன் கஷ்டப்படுறான், ஐயோ ஏன் கஷ்டப்படுறாய், நான் இருக்கேனே, நான் இருக்கேன் கவலைப்படாதே. இதுதான் பாகவதம் திரும்ப திரும்ப சொல்ற, ஹரி இருக்கான் கவலைப்படாதே, ஹரி இருக்கான் கவலைப்படாதே, ஹரி இருக்கான் புலம்பாதே, ஹரி இருக்கான் அழாதே, ஹரி இருக்கான் வருத்தப்படாதே, ஹரி இருக்கான் பாரம் சுமக்காதே, பாரம் சுமக்காதே. அதான் இந்து தர்மம், பாரம் சுமக்காதே, வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்காதே. ஹரி இருக்கா வருத்தப்படாதே, ஹரி இருக்கா பாரம் சுமக்காதே, ஹரி இருக்கா அவன் பார்த்துவான், அவ்வளவுதான். பாரமே சுமக்க வேண்டாம், பாரம் சுமக்கிறதுக்கு எனக்கு ஜென்மா வேணும். அதுக்கு பகவான் விதவிதமா நம்மளை கஷ்டப்படுத்தலாம் சொல்லுங்க. பகவான் சுகவாசியா வச்சிருக்கான் நம்மள, அதனால பிரம்மதேவர் பார்த்தார், எனக்கு என்ன எங்க அப்பா பரமபிதா பகவான் இருக்கான், ஹரி இருக்கான், அவன் காப்பாற்றுவான், தியானம் பண்ணார், மூக்குலேருந்து குதிச்சுட்டான் ஹரி. எப்படிடா குதிச்சான்னா வராக அவதாரம், வராகமா வந்துட்டான், பன்னி குட்டியா வந்துட்டான், ஜோர ஒரு குதி குதிச்சுட்டான், மூக்குலேருந்து வந்துட்டான். ரொம்ப குஷியா இருக்கான் ஹரி, நமக்குள்ளேருந்தே வெளில வந்துருவான். சம்பத்திலேருந்து நரசிம்மனா வந்தான்னு பிரம்மதேவர் அப்பத்த அப்படி அப்படின்றாராம். சரஸ்வதி தேவியை பார்த்து யாரும் யோசனை அப்படி பண்றாரு, அவன் கேட்கறாங்க இப்பெல்லாம் மூக்க தொட்டு தொட்டு யோசிக்கல, இங்கேயும் தான் ஹரி வந்தான், திருப்பி ஏதாவது வரானா பாக்கறேன் அப்படின்றான். சரஸ்வதி தேவி அப்ப போய் பிரம்மதேவர் மூக்கு ஆசையா கிள்றான், பிரம்மதேவர் என்ன புதுசா மூக்கெல்லாம் தொட்டு கிள்றிய விளையாடுறிய காதல் பண்றீன்னு, எங்க மூக்குல என்ன ஹரி வந்தார், அதனாலே தான் ஒரு பிரியம், இந்த குழந்தை மூக்கெல்லாம் பிடிச்சி விளையாடுவோம் தெரியுமா, ஏன்டானா அந்த ஹரி வந்த மூக்கு, மூக்கு அப்படின்னாலே ஹரி, இந்த மூக்குக்குள்ளே வந்துட்டான் பிரம்மதேவர் கதர்றார், ஏ பிரபோ வழி எங்கேன்னு கேட்டா எனக்குள்ளே குதிச்சுட்டியேப்பா, குதிச்சுட்டு பெருசா வளர்ந்தாரா உள்ளுக்குள்ளே போய் பூமி அப்படி தோண்டி எடுத்துட்டு வரா, பிரளயஜலத்தை போய் மூக்குல அப்படி குத்தி எடுத்துட்டு வரார். எங்கடா வந்தார் அப்படின்னா ஸ்ரீமுஷ்ணத்துல வந்தாரா, பெரியவா சொல்றா ஸ்ரீமுஷ்ணம் இருக்கு இல்லையா சிதம்பரம் பக்கத்துல கடலூர் ஜில்லா, ஸ்ரீமுஷ்ணத்துல அப்படி நிற்பாரு, இப்படி இடுப்புல பாண்டங்கன் மாதிரி ஒரு வராக போட்டு இப்படி சாத்துல இப்படி நிற்பாரு, வந்துட்டாரா. அப்ப வரும்பொழுதுதான் பூதேவிக்கு சொல்றார், ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்த விஸ்வரூபம் ச மாமஜம் ததஹத்தம் ரியமானம் து காஷ்ட பாஷான சன்னிபம் அஹம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிம். ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லோகம்,
உடம்பு நன்னா இருக்கும் பொழுது, மனசு நன்னா இருக்கும் பொழுது என்ன நினைச்சு வச்சுடு. அப்படி யார் என்னை நினைக்கிறார்களோ அந்த பக்தர்கள் கடைசி காலத்துல கட்டையும் போலே கல்லும் போல சுயநினைவில்லாம இருக்கிற சமயத்துல அவர்களை நான் நினைக்கிறேன், என்னுடைய வைகுந்த லோகத்திற்கு அழைத்து செல்கின்றேன் ஒரு உத்தரவா. இந்த கேரண்டி யார் கொடுப்பா? நீ நன்னா இருக்கும் நினைச்சு வைப்பா, அப்புறம் நான் பாதிக்கிறேன், அவ்வளவுதான். அவ்வளவு சுக்கம். நம்ம நன்னா இருக்கும்போது பல பேருக்கு ஒத்தாசை பண்ணுவோம், நம்ம நிலம கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சா ஒத்தாசை பண்ணுவாங்க, நமக்கு உதவி பண்ணுவாள கிடையவே கிடையாது. ஆனா ஹரி சொல்ற, வராகமூர்த்தி சொல்ல, நீ நன்னா இருக்கும்போது என்ன நினைச்சு வச்சுடும், உனக்கு முடியாத பொழுது நான் உன்னை நினைக்கிறேன். இதான வேணும். பகலெல்லாம் நினைச்சு வைக்கணும் வச்சுக்கோங்களேன், ராத்திரி மறந்து போயிடுறோம். அப்ப சுவாமி பக்கத்துல உட்காந்து அவர் நம்மள நினைச்சுட்டு இருக்காங்க, யோகக்ஷேமும் வகாம்யகம் நினைச்சுட்டே இருக்காங்க. திரௌபதி கூப்பிட்டாலே கோவிந்தா புண்டரீகாட்சா எப்படா கூப்பிட்டா, கிருஷ்ணன் அங்கேயிருந்து குதிச்சுட்டு இருக்காங்க, என்ன கூப்பிடுறி, என்ன கூப்பிடுறி, என்ன கூப்பிடுறி, என்ன கூப்பிடுறி, உள்ளேன்னு என்ன கூப்பிடு கூப்பிடு விடு தூண்டினான். அப்ப நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், கிருஷ்ணா அப்படின்னா கிருஷ்ணா அப்படின்னு எங்க வர்றதா உள்ளே நான் சொல்றான், தூண்டுறான், ராமானுஜா அகில குரு, உடனே கை வருதோன்னும், உடனே நகில குரு பகவான் நமஸ்தேன்னு வருதோன்னும். இவன் நேரம் தலையை சுருந்தி இந்த ஆணு கொட்டாய் விட்டு வேடிக்கை பார்த்து தக்கு எடுக்கிட்டு கையை நீட்டி அகில குரு எங்கேன்றான், உள்ளே ஹரி சொல்றான், கையை நீட்டு அகில குரு பகவன் நமஸ்தே சொல்லு, ஸ்ரீமதே ராமானுஜாய நம வருதானோ, நான் சொல்றதுனால சொல்றேன், காதுக்குள்ள போனவொன்னு உடனே தானா வருதானோ, கோவிந்தா புண்டரீகாச டக்குன்னு கை மேல வருதானோ, எங்கேன்றான் பண்ணு. அப்ப இவ்வளவு பண்றானோ, அப்ப இவ்வளவு பண்றவன் கஷ்டப்படுத்துவானா? அதெல்லாம் பகவான் சொல்லிட்டான், நன்னா இருக்குமோ நீ நினைச்சு வச்சுடு, நான் ஒன்ன பாத்துக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கிறேன். அதை சொல்றதுக்காக தான் ஆண்டாளா வந்தா, ஆண்டாளா வந்தா வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க வையத்து வாழ்வீர்கள், நீங்காத செல்வம் நிறைந்து சிற்றம் சிறுகாலே வந்துன்னை செய்வித்து உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனும் சீரி அருளாதே. பிரபோ அடி ஒன்றும் இல்லாத ஆய்குளத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். இவ்வளவு சொன்ன ஆண்டாளா வந்து ஏண்டானா பெருமாள் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு குஷியில அப்படி சொல்லி கொடுத்துட்டார். அதை திரும்பியும் ப்ரூவ் பண்ணார் காஞ்சி வரதராஜன் ராமானுஜர் கிட்ட சொல்றார், அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், கடைசி காலத்துல என்னை பத்தி நினைக்கணும்னு கவலையே வேண்டாம், அவளை நான் நினைக்கிறேன். ராமானுஜருக்கு திருக்கட்சி நம்பிகள் வழியா காஞ்சி வரதராஜன் சொன்ன ஆறு வார்த்தைகள்ல ஒரு முக்கியமான வார்த்தை அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், அந்திம காலத்தை நான் நினைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நம்ம தான் இருக்கும், நமக்கு ஒரு கடைசி காலம் வரும்பொழுது அப்படின்னு வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப, இப்படி எப்படியோ ஒரு மரணம் வரும்னு வச்சுக்கோங்களேன், மரண சமயத்துல ஒன்னும் தோணாது. அது எப்படி நான் அப்ப வந்ததான் தெரியும், மரண சமயத்துல எப்படி இருந்தா மரண சமயம் வந்தபோதுதான் தெரியும், முன்னாடி தெரியாது. மத்தவா மரணம் அடையறத பாக்கிறது வேற, நம்ம மரணம் அடையறது வேற, ரெண்டு வித்தியாசம் உண்டு. அப்ப இப்படி பாக்குறான பகவான், இப்படி எல்லாரும் பாக்குறா, தேவர்கள் யம தர்மராஜா யம கிங்கரர்கள் எல்லாரும் பாக்குறானா. அப்ப ஹரி அப்படி பாக்குறானா, அன்னைக்கு உட்காந்து பாகவதம் கேட்டா இல்லையா, ரைட், அந்த என் பக்தனை நான் நினைக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கிறேன். இன்னைக்கு இப்ப நீங்க கேட்ட பாகவதத்தை அன்னைக்கு ஹரி ஞாபகம் வச்சுட்டு அழைச்சிட்டு போவோம். இது எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னா, நீங்க நானும் எப்படி வைகுண்டம் போவோம், அங்க மீட் பண்ணும்போது பெருமாளை கேட்டு வைங்கோ, ஒன்னு நான் கேட்டு நீங்க கேட்டு வைங்க, எப்படி மீட் பண்ணுவோம், அங்கேயும் பாகவதம் சொல்லுவேன் வச்சுக்கோங்க, அங்கேயும் உட்கார்ந்து கேட்டு அனுபவிப்போம். அப்ப ஹரி கேரண்டி பண்றார், வராக மூர்த்தி வந்து சொல்றார், நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் உன்னை மறப்பதும் இல்லை கைவிடுவதும் இல்லை, மறக்க மாட்டார். இது வராக மூர்த்தி சொன்ன விஷயம், வராக மூர்த்தி சொன்ன விஷயம், நான் ஒன்ன மறக்க மாட்டேன், நான் உன்ன கைவிட மாட்டேன்பா, நான் இருக்கேன்பா, நீ நன்னா இருக்க நினைச்சு வச்சிரு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கேன், நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். அப்ப அந்திம காலத்துல நினைப்பாருனா இருக்கிற காலத்துல நினைக்க மாட்டாரா, அந்திம காலத்துல கூட்டிட்டு போவாரா இருக்கிற காலத்துல காப்பாற்ற மாட்டாரா, அந்திம காலத்துல அனுகிரகம் பண்ணுவாருனா இருக்கிற காலத்துல வாழ விட மாட்டாரா, ஹரி இருக்கான் காப்பாற்றுவான். அப்படி வராக மூர்த்தியா வந்து சுவாமி அப்படி கிருப பண்ணிட்டா, அவ்வளவு அழகா கிருப பண்ணிட்டா, வந்த கிருப பண்ணிட்டு சந்தோஷமா படுத்துட்டாரு. அதனாலதான் கேட்கிறார், இடந்தமை குலுங்கவோ திருமழிசி ஆழ்வார் திருக்குடந்தை ஆறாவது முதல பார்த்து கேட்கிற, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமா இடந்தமை குழுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்து இருந்து பேசு வாழி கேசனேனுட.
திருக்குடந்தை ஆறாவது முதல பார்த்து கேட்கிறார், சாரங்கபாணி பெருமாளை பார்த்து கேட்கிறார், கும்பகோணத்துல திருமழிச்சி ஆழ்வார், ஏன்பா ராமனா நடந்த களப்பா, இல்லாட்டி வராகமூர்த்தியா வந்து இரண்யாசன வதம் பண்ணி பூமியை தூக்கிட்டு வந்த களப்பா, இல்லடி இதெல்லாம் பண்ணிட்டேன் சந்தோஷத்தை படுத்த படுப்பா, எதுக்கு இப்படி படுத்துருக்காய் அப்பா, எல்லா வேலையும் முடிச்சேன் ஜாலியா படுத்துருக்கியா, அழகா படுத்துருக்கியாப்பா, கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தைகள் கிடந்தவாறு எழுந்து இருந்து பேசு. பெருமாள் தலையை தூக்கி அதுவா அப்படின்னு வாழி கேசனேன்னு நன்னா இருந்தா பெருமாள் அப்படியே இருக்க உத்தான சாய் தலை தூக்கின போசிலியே படுத்துருக்க. அப்ப பகவான் சொல்றான், நீ என்ன நினைச்சு வச்சுடு, நான் உன்ன பாத்துக்கிறேன் இவ்வளவுதான். அதனால இந்த கஷ்டத்தை நினைக்காதீங்க, கவலையை நினைக்காதீங்க, பிரச்சனை நினைக்காதீங்க, ராசி பலனை பத்தி நினைக்காதீங்க, உங்க நட்சத்திரத்துக்கு என்ன பிரயோஜனம் நினைக்காதீங்க, வீடு வாஸ்துபடி இருக்கான்னு நினைக்காதீங்க, நினைக்க வேண்டாம். ஹரி 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 உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி 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 இங்கிலீஷ் ஒன்னு ஹரி HURRY அவசரமா ஹரி 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 ஹரின்னு கத்தினோம்னா இந்த பாவங்கள்லாம் ஹரி ஹரி சீக்கிரம் ஓடு ஓடு சீக்கிரம் ஓடி போயிடுங்க. இங்க ஹரி ஹரி ஹரின்னா இப்ப எல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்ச பிராரப்தம் தான், நம்ம எல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சா பேசிட்டு இருக்கோம், பிராரதம் ஹரி ஹரி வெட்கோ ஹரி 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 அப்படின்னு ஒன்னு ஒரு பிராரதம் இன்னொரு பிராரதம் பிடிச்சிட்டு எடுத்துட்டு ஓடி போதும். அப்ப நம்ம ஹரி அப்படின்னு இருக்கலாம், உடனே பகவான் சரி அப்படின்னு ஜாலியா இருக்கும். அனுகிரகம் பண்ண சுகபிரம் இவ்வளவு பேருக்கு அனுகிரகம் பண்ணா நமக்கு பண்ணமா தானா, ரேஷனா ஒரு ஆளுக்கு 20 கிலோ தான் தருவேன் அப்படிலாம் கிடையாது, 20,000 கிலோ கூட கொடுப்பார். அப்ப குறைவில்லாத நீங்காத செலவம் நிறைஞ்சு இருக்கு, அள்ளி அள்ளி வாங்க ஹரி 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 ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே Radhe Krishna, Krishna Radhe Radhe Krishna, Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna
Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Jai Sadguru Maharaj Ki Samasta Bhagavadalko Govinda Nama Sankirtanam Jai Janaki Kanta Smaranam Gopika Jeevana Smaranam Alvar Trividigale Sharanam Andal Trividigale Sharanam Yemberumana Trividigale Sharanam Sarvam Guru Arpanam Jai Shri Radhe Krishna Satsang Ki Jai Shri Pujya Shri Shri Amma Vuk Jai Shri Bharat Mata Ki Jai Shri Bharat Mata Ki Jai Shri Bharat Mata Ki Jai Jai Shri Bharat Mata Ki Loka Samasta Sukhino Bhavantu Loka Samasta Sukhino Bhavantu Loka Samasta Sukhino Bhavantu Om Shanti 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 Jai Shri Indu Mata Ki Jai Shri Tamrabharani Mata Ki Jai Shri Vittal Kudi Ki Jai Bolo Shri Devi Bhudevi Samir Shri Vaikunthapati Swami Ki Sarvatra Ramanujanam Sankirtanam Ramanuja இன்னைக்கு ஆலமரத்தோட விஷயம் மூணு சொன்னேன். ஒன்னு கிருஷ்ணன் ஆளுநர்களை படுத்திருக்கிறது, இன்னொன்னு சிவபெருமான் ஆலமரத்துக்கே உட்காந்து உபதேசம் பண்றது, இன்னொன்னு ஆலமரத்துக்கே உட்காந்து சுகபிரம மகரிஷி பாகவதம் சொன்னது. சரியா? அதனால நிறைய தியானம் பண்ணுங்க. ஆலமரம் கிளி நிறைய விஷயங்கள் இருக்கு, தியானம் பண்ணு. கிட்டத்தட்ட பாகவதத்துல மூணு ஸ்கந்தம் முடிச்சுட்டோம். வேக வேகமா சொல்லிட்டு இருக்கு. கிருஷ்ணனில் நிறைய சொல்லணுன்ற ஆசையினால பகவான் எடுத்துக்கொள்வார். ஜாலியா ரிலாக்ஸ்டா ஆனந்தமா நிம்மதியா வருத்தம் இல்லாமல் பாரம் இல்லாமல் இருங்கோ. இலைப்பாறுதல் தேடி நீங்க போக வேண்டாம், உங்களை தேடி அது ராஜ்யம்.